நமஸ்காரம். வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா கிளாஸஸ் பிரபந்தம் ஸ்தோத்ரம் சன் ஸ்ரீ வைஷ்ணவம். சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற நாலு அற்புதமான பிரபந்தங்களில் ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ்னு ஆர்கியூபிளி சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரபந்தமான திருவாய்மொழி அப்படிங்கிற பிரபந்தம் சர்டன்லி த லாங்கஸ்ட் பிரபந்தம் இன் 4000 திவ்ய பிரபந்தம் வித் 1102 பாசுரம்ஸ். அதில் வந்து 100 பதிகங்கள் இருக்குது. அதில் 100வது பதிகம், த வெரி வெரி லாஸ்ட் பதிகம், அவருடைய ஸ்ரீ நம்மாழ்வார் மோக்ஷம்னு சொல்லப்படுற அந்த பதிகத்தை நம்ம கற்றுண்டு வரோம். அவர் வி ஆல்ரெடி சீன் தட் ஃபர்ஸ்ட் 98 பதிகம்ஸ் கம்போஸ் பண்ணுறச்சே பரபக்தி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்தார். எம்பெருமானை பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும், குலாவணும், கட்டி அணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தார். 99th பதிகம் சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின, அதில் வந்து அவருக்கு அந்த பரஜானம் அப்படிங்கிற ஸ்டேட் வருது. எம்பெருமான் வந்து அவருடைய மனக்கண்ணில் வந்து தன்னுடைய அவர் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகிற அந்த அந்த சீனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறார். ஸோ அந்த அதனால் பரஜானம் கிடைக்கிறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பரமபக்தி ஸ்டேட்டில் இருக்கார் அவர். அதாவது எம்பெருமான் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டில், அந்த ஸ்டேட்டில் வந்து நான் உன்னை விடுவேனா சுவாமி, என்னை இந்த க்ஷணமே மோட்சத்துக்கு அழைச்சின்னு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அந்த பதிகத்தை கற்றுண்டு வரோம். நம்ம 5 பாசுரம் கற்றுருக்கோம், இன்றைக்கி 6, 7, 8 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வழக்கம் போல் அந்த ப்ரேயர் பொதுத்தனியன்கள், தென் வி வில் ஜஸ்ட் சாண்ட் த லாஸ்ட் 3 பாசுரம்ஸ் தட் வி லேர்ன்ட் லாஸ்ட் டைம். சரியா? ஸோ யூ கேன் சாண்ட் வித் மீ வென் எவர் யூ கேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறு மதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதிம். ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வ்யாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனய அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயாஹனாம் ஆத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூத்நாயாம் பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரஷாகோபநிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வண்பொருநலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அழியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரஞ்சேன்
தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெருங்கீர்த்தி இராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஸோ பாஸ்ரம்ஸ் 3, 4, and 5 இது பண்ண போகிறோம், அந்த சந்திக்க போகிறோம். கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோம் என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலாலறிகின்றிலேன் யான் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமல முதல் கிழங்கே உம்பரந்ததுவே உம்பரம் தன்பாழேயோ அதனுள்மிசை நீயேயோ அம்பரம் நல் சோதி அதனுள் பிரமன் அரசன் நீ உம்பரும் யாதவரும் படைத்த முனிவன் அவன்னே எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயே போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் பின்னையான் ஆரை கொண்டு எத்தையந்தோ எனதென்பது என் யான் என்பது என் தீர இரும்பு உண்ட நீரது போல என் உயிரை ஆறப்பருக எனக்கு ஆறாமுது ஆனாயே. ஸோ இந்த 5வது பாசுரம் வரைக்கும் கத்துருக்கோம், 6வது பாசுரம் ஆரம்பிக்க போகிறோம். பட் யூல் சி தட் தெர் சம் கைண்ட் ஆஃப் கண்டினியூட்டி ஃப்ரம் ஒன் பாசுரம் டு த நெக்ஸ்ட் ஒன். தீர இரும்பு உண்ட நீர் அது போல என் ஆறு உயிரை ஆறப்பருக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எப்படி ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பை வந்து ஜலத்தில் போட்டால் அது ஜலத்தை அப்படி சாட்டுவிடுறதோ மலமலன்னு சாட்டுவிடுறதோ அது மாதிரி என்னுடைய ஆறு உயிரை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஆத்மாவை வந்து நீ ஆறப்பருக ஒரு என் உன்னுடைய ஆசை தீர உன்னுடைய தாகம் தீர நீ பருகிறதுக்காக வேண்டி என் அந்த மாதிரி எனக்கு வந்து ஆறாகும் எனக்கு அன்பனாக இருந்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரெண்டு விதத்துலையும் எடுத்துக்கலாம். அதாவது இவர் வந்து அவன் எம்பெருமான வந்து அது ஆறாவமுதாக நினச்சின்னு இருக்கார், அது தகட்டாத அமுதம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவனும் வந்து இவரை எக்கச்சக்கமாக அனுபவிக்கிறான் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாரு. ஸோ ரெண்டு விதமாகவும் இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை வந்து அடுத்த பாசத்துலேயும் அந்த சேம் தாட் வந்து ரிப்பீட் ஆக போகிறது, அதை நம்ம பார்க்க போகணும். ஸோ லெட்ஸ் கோ டு தட் ஸ்லைட். ஸோ 6வது பாட்டு இது. ஸோ 6வது பாசுரம்ங்கிறது ரொம்ப அழகான பாசுரம் அது. வழக்கம் போல் அதனுடைய மொத்த அர்த்தத்தை இங்கே கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை உள்ள அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம் வந்து. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு வந்து இட்ஸ் அ டூ வே போகியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது சுவாமியன் அடியேனுக்கு நீர் தெவிட்டாத இன்பம் ஆறாவமுதுன்னு சொல்கிறாரோ இல்லையோ. ஸோ என ஆறா அமுது எப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தியே வராது அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தியே வராத அமுதம் அப்படிங்கிற மாதிரியானவன் அவன் எம்பெருமான் வந்து இந்த ஆழ்வாருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடியேனுக்கு நீர் தெவிட்டாத இன்பம் வி ஆல்ரெடி நோ தட் ஆறாவமுதே அப்படிங்கிற பதிகம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அந்த திருக்குழந்தை பெருமாள் மேலே.
அது மாதிரியே அது சொல்ற என்ன சொல்றாருனாக்கா அது அது மாதிரியே அது போன்றே அடியேனும் உமக்கு தவிட்டாத இன்பம் போலும். ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் வே போகி என்ஜாய்மெண்ட் இல்லை சுவாமின், இட் லுக்ஸ் லைக் அடியேனும் வந்து உமக்கு வந்து ஒரு தவிட்டாத இன்பம் போல இருக்கு. என்னாக்க என்ன நிறைய பருகிறேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். என்னையும் குடி அப்படி யூ ட்ரிங்க் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏனெனில் அடியேனுடைய பிராணனையும் அடியேனுடைய ஆத்மாவையும் முழு திருப்தி பெறவாமல், முழு திருப்தி பெறவாமல் அந்த ஆறா அதுனாக்க என்ன அர்த்தம், ஆறா அமுது ஆறாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே முழு திருப்தி இல்லாமங்கிற மாதிரி, எப்படி எனக்கு வந்து உண்மை வந்து அனுபவிக்கிறச்சே ஒரு முழு திருப்தி வரமாட்டேங்கிறதோ, என்னாக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டே இருக்கோ, அதே மாதிரி நீர் வந்து என்ன அனுபவிக்கிறச்சேயும் அது வந்து முழு திருப்தி பெறவாமல் நீர் நிலை நின்று அனுபவிக்கின்றே, ரொம்ப ஒரு ஸ்டே ஸ்போர்ட் அப்படி அப்படி பண்ணிகிட்டே அவர் வந்து தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கீர் என்ன அப்படிங்கிற மாதிரி, என்ன அனுபவிக்கிறீர்னு சொல்றச்சே அவர் ரெண்டுத்தையும் சொல்றாரு. என்னுடைய ஆத்மாவையும் நீர் அனுபவிக்கிறீர், அடியேனுடைய பிராணனையும் அனுபவிக்கிறீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆத்மா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சேத்தனம் அது, ஆனா பிராணங்கிறது வந்து பிராணங்கிறது வந்து லைஃப் பிரெத் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அல்லது. ஸோ எனி திங் தட் இஸ் ரிலேட்டட் டு தி த எம்பாடிமெண்ட் ஆஃப் தி ஆத்மா அப்படிங்கிற மாதிரி, இதோ சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிராணங்கிறதும் சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அது. ஸோ நீர் வந்து அடியேனுடைய ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கிறது வந்து அது இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் டு மீ, ஆனால் அடியேனுடைய இந்த சரீர சம்பந்தப்பட்ட இதையும் பிராணனையும் நீர் அனுபவிக்கிறீரே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இதை வியாக்கியானத்தில் கொஞ்சம் பார்க்கலாம் அது வந்து. ஸோ ரெண்டுத்தையுமே அனுபவிக்கிறீர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, எனக்கு ஆறாவது நீருங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், ஆனாக்க உமக்கும் வந்து ஒரு திருப்தியே வராமல் நீர் அடியேனுடைய பிராணனையும் அடியேனுடைய ஆத்மாவையும் தொடர்ந்து அனுபவிச்சுருக்கே. ஸோ அந்த திருப்தியை வராமல் அப்படிங்கிறது தான் அந்த மனக்கு ஆறாமைன்னு சொல்ல போகிறார். மனசுக்கு ஒரு திருப்தியை வராமல் பண்ணிகிட்டே இருக்கேர், அடியனை அனுபவிச்சுட்டே இருக்கேர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவ்வளோ தூரம் அடியன் மேலே நீர் அன்பு வச்சுருக்கீர் அப்படிங்கிற மாதிரி, அடியன் மேலே அவ்வளவு ஆசை இருக்கு உமக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி இவ்வளவு இவ்வளோ நாளாக அனுபவிச்சுருக்கீர் பட் தொடர்ந்து அனுபவிக்கவும் வேணும். ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்டாப் சுவாமின், ப்ளீஸ் கண்டினியூ ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தொடர்ந்து அனுபவிக்க வேணும். அது மாத்திரம் இல்லை, உம்முடைய வடிவழகை என்னென்று சொல்வது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நடுநடுல அவர் வந்து எம்பெருமானுடைய வடிவழகில் வந்து ஈடுபட்டுடுறார் அவர். ஆஹா உம்முடைய திருமேனி எப்படி இருக்கு, உம்முடைய கண்ணு எப்படி இருக்கு, உம்முடைய திரு அதரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையாக சொல்லி அதை அனுபவிச்சுட்டு இருக்கார் அவர். அதே மாதிரி சொல்றாரு, உமது வடிவழகை என்னென்று சொல்வது, காயாம்பூ வண்ணம், காயாம்பூன்னு ஒரு பூ இருக்கு, அந்த காயாம்பூ பூ மாதிரி நிறம் உள்ளவரே அப்படிங்கிற மாதிரி, ஒரு கருநீலப்பூமா அப்படிங்கிற அது மாதிரி, தாமரை கண்கள், தாமரை போன்ற கண்கள், கோவைக்கனி, இந்த கோவைங்கிற ஃப்ரூட் இருக்கே அது மாதிரியான சிவப்பான அதரங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஆஹா தாமரை மலரில் அமரும் பிராட்டி. ஸோ அது அப்படின்னு சொல்லி அதனுடைய எம்பெருமானுடைய வடிவழக அனுபவிக்கிறார் அவர். ஆஹா அப்படிங்கிற மாதிரி, தாமரை மலரில் அமரும் பிராட்டியும் உமக்கு அழகுக்கு ஏற்றவள் என்றோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஸோ இப்போ பிராட்டியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ பிராட்டி இருக்காளே நீ மாத்திரம் அழகு அப்படிங்கிற மாதிரி இல்லை, உம்முடைய அழகுக்கு ஏற்றவளான அந்த பிராட்டியும் அவளுக்கும் எக்கச்சக்கமான அழகு உண்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உமக்கு ஏற்றவள் தான் அவள் அப்படிங்கிற மாதிரி, அவகிட்ட நீ எவ்வளவு நிறைய அன்பு வச்சிருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நீ தாயார்கிட்ட நிறைய அன்பு வச்சுருக்கே, பட் அடியேன் ஹஸ் காட் டு டெல் யூ சம்திங் சுவாமின்னு என்னன்னாக்க, அடியேன் கிட்ட தாயார்கிட்ட அன்பு வச்சுருக்கேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவள்கிட்ட அன்பு வச்சுருக்கே, ஆனால் அடியன் கிட்ட அன்பே வடிவமாக இருக்கேர் அப்படிங்கிறது. யூ ஆர் த வெரி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் லவ், யூ ஆர் த வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு நீ அன்பு காற்றீர் தாயார்கிட்ட, ஆனால் என்கிட்ட அன்பே வடிவாக இருக்கேர் அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட அன்பே வடிவாக இருக்கேர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வசந்தது, அன்பு காட்டுறதுங்கிறது எஸ் தட்ஸ் குட், அது அன்பே வடிவமாக இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் வசந்த விஷயம் இது. அதனால் வந்து தாயார்கிட்ட நீர் காமிக்கிற அன்பை விட அடியன்கிட்ட எக்கச்சக்கமாக அன்பு காமிச்சுருக்கீர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உனக்கு இருக்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, அவளுக்கு அன்பா அன்பனாக இருக்கிறவனே என் அன்பேயோ, எனக்கு அன்பே வடிவெடுத்தவனாக இருக்கிறாயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை விட வசந்தது இல்லையா இது, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம் அது. ஸோ ரெண்டு விதமாக சொல்லலாம். முதல் ரெண்டு லைனில் பார்த்தேன்னாக்க, எனக்கு நீர் ஆறாகாமது அது மாதிரி அடியேனும் உமக்கு ஆறாத அமுது போல இருக்கு, நாட் ஓன்லி மை ஆத்மா பட் ஆல்சோ மை பிராணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் உன்னுடைய திருவடி அழகு வந்து திருமேனி அழகு என்ன அழகு சொல்லி மாளலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் தாயார் உனக்கு ஏற்ற தாயார் இருக்காளே, உனக்கு ஏற்ற மாதிரி அழகான தாயாராக இருக்காளே,
அவள் மேல எக்கச்சக்கமா அன்பு வச்சிருக்கீர் வாஸ்தவம் தான், ஆனா அதை விட என் மேல எக்கச்சக்கமா அன்பு வச்சிருக்கீரே, அப்படிப்பட்ட நீர் வந்து என்னை கைவிட்டுடலாமா, என்னை வந்து இந்த க்ஷணமே மோட்சத்துக்கு அழைச்சின்னு போனோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எனக்கு ஆறா அமுதாய். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப சிம்பிள், அது எனக்கு எவ்வளவுதான் அனுபவிச்சாலும் ஒரு திருப்தியே வராத ஒரு நெக்டர் நீர், ஆறாத அமுதி நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது நமக்கு தெரியும் அது. அது மாத்திரம் பட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருனாக்கா, அதே மாதிரி இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் சுவாமி, இட்ஸ் மியூச்சுவல் சுவாமி அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, எனது ஆவியை அடியேனுடைய பிராணனை அடியேனுடைய இன் உயிரை அடியேனுடைய ஸ்வீட் ஆத்மா இருக்கே அந்த ஆத்மாவை, அதே மாதிரி எப்படி நான் உம்மை வந்து அனுபவிக்கிறேனோ அது மாதிரி நீ உண்டுட்டா, நீ என்ன சாப்பிட்டுடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அடியனுடைய ஆத்மாவை நீ சாப்பிட்டுடுற சாமி, சாப்பிட்டு அனுபவிச்சுட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அடியனுடைய பிராணனையும் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கே, அடியனுடைய ஆத்மாவையும் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கே. மன்னி உண்டுட்டா, என்ன மன்னின்னாக்கா அப்படி ஒரு ஸ்டே புட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அவசரமா ஒரு நிபிள் எடுத்துன்னு போயிடணும் அந்த மாதிரி இல்லை. ஆற அமரா உட்காந்துட்டு நல்லா ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றவா வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு இதே இல்லாமல் ஒரு அவசரமே இல்லாமல் சாப்பிடுவாளோ அது மாதிரி மன்னின்னாக்கா அந்த அவசரமே இல்லாமல் உட்காந்துட்டு நல்லா ரசித்து சாப்பிட்றது, ரசித்து சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீர் நீர். மன்னி உண்டுட்டாய், அது மாத்திரம் இல்லை மனக்கு ஆறாமை, உன்னுடைய மனசுக்கு திருப்தி வராமல் எப்படி எனக்கு ஆறாமதாக இருக்கிறோ அதே மாதிரி அடியேனும் உமக்கு ஆறாத அமுதாக இருக்கேன் போல இருக்கு. என்ன மனக்கு ஆறாமை, மனசுக்கு திருப்தியே வராமல் மன்னியை தொடர்ந்து உட்கார்ந்துண்டு ஒரு அவசரமே இல்லாமல் உண்டுட்டாய், என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் அனுபவிச்சுட்டு இருக்க. அது மாத்திரம் இல்லை சார், சுவாமி இவ்வளவு நாள் பண்ணிருக்கே சார் போறும் சொல்றேன்னா அந்த மாதிரி இல்லை, இனி தொடர்ந்து சாப்பிட்டுண்டே இருக்கும் சுவாமி, இனி உண்டு ஒழியாயினாக்கா இனிமே தொடர்ந்து சாப்பிட்டுண்டே இருக்கும் சுவாமி, அடியனுக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து இந்த இதை திருமேனி அழகே சொல்றார் அவர், சுவாமி உங்களுடைய திருமேனியுடைய நிறம் சொல்லணுமா சுவாமி, புன காயா நிறத்தை நிறம் வந்து நிறம் இருக்கே காயாம்பூ நிறத்தவனாக இருக்கின்றா நீ, அப்படி காயாம்பூ மலருடைய அழகு நிறம் வந்து உங்களுடைய திருமேனியில் இருக்கு. அதுவும் காயாம்பூ மலர்னாக்கா எப்படின்னா புனல் காயா மலர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அதனுடைய ஐடியல் பிளேஸ்ல வந்து ஒரு காயாம்பு மலர் பூத்துதுனாக்கா, ஐடியல்னாக்கா அதில் வந்து எவ்வளோ கிரவுண்ட் வந்து ரொம்ப இட்ஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் தட் ஃபார் தட் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஐடியலி சூட்டட் நிறைய உரங்கரெல்லாம் போட்டு ஏற்கனவே இல்லாத அலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நிறைய ப்ராப்பர் ஜலம் கிடைக்கிறது, ப்ராப்பர் சூரிய ஒளி கிடைக்கிறது, அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு காயாம்பு மலர் இருக்கேன், அதுதான் புனல் காயா நிறத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது காயாம்பு ஃப்ளவர் தட் க்ரூ இன் இட்ஸ் ஓன் கன்ஜீனியல் சாயில் அப்படிங்கிற அர்த்தத்தில், அப்படிப்பட்ட அழகான காயாம்பு மலர் அதனுடைய நிறத்தில் உன்னுடைய திருமேனி ரொம்ப அழகாக இருக்கு, ஒரு ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்கு. புண்டரீக கண் தாமரை போன்ற கண்கள் ரொம்ப அழகாக இருக்கு. செங்கனிவாய் உன்னுடைய அதரங்கள் கனி போல கோவை அப்படி பழம் இருக்கு அது போன்ற சிவப்பாக இருக்கு. இந்த செங்கனிவாய் சிவப்பு பழமான அந்த கோவை பழம் மாதிரி சிவப்பாக இருக்கு. இப்படிப்பட்ட இது உம்முடைய திருமேனி அழகுக்கு அது வந்து அடியே நிறைய ஈடுபட்டுட்டேன் சுவாமி, அது என்னை மயக்கெடுத்து சுவாமி, அதனால வந்து நீர் என்னை அழைச்சிருந்தானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் உனக்கு ஏற்கும், நான் இவ்வளவு தூரம் உன்னுடைய அழகை பத்தி சொல்றேனே, அந்த உன்னுடைய அழகுக்கும் ஏத்த மாதிரியாக இருக்கிறவள் இந்த கோல மலர் பாவைக்கு, பாவைனாக்க லேடி மலர் பாவை, இந்த தாமரை மலர்ல இருக்கிற பாவை, தாமரை மலர்ல வசிக்கின்ற பெரிய பிராட்டி, அவள் வந்து ரொம்ப அழகானவள். கோலம்னா அழகு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், வாசலில் கோலம் போடுறோம்னாக்கா அழகுபடுத்துறதுக்காக வேண்டி போடுறோமோ இல்லையோ, அதான் உனக்கு ஏற்கும் கோல மலர்பாவைக்கு, அந்த அழகான மலர்பாவை இருக்காளே அந்த அழகாக அழகான தாமரை மலரில் வசிக்கும் லேடியாக இருக்காளே, அவள் உனக்கு ஏத்தவளாக உனக்கு ஏத்த அழகோடு இருக்காளே, அவளுக்கு அன்பா, அவளுக்கு அன்பன் நீ அப்படி, அவள்கிட்ட நீ நிறைய அன்பு காமிக்கிற அது வாஸ்தவம் தான். பட் ஆனால் சுவாமி என் அன்பேயோ, எனக்கு வந்து நீ அன்பே வடிவு எடுத்தவன் மாதிரி இருக்கே, இது வெரி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் லவ் அப்படி, இது வெரி எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப அழகான பாசுரம் இது. இல்லை தாயாருக்கு தாயாரை கொண்டு வரார், தாயார் மேலே எவ்வளவு அன்பு வச்சுன்னு இருக்கானோ அதை விட இப்போ நிறைய அன்பு என் மேலே வச்சுன்னு இருக்கேனே, அதனால நிச்சயமாக என்னை இந்த க்ஷணம் அழிச்சுன்னு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரி
சுவாமின் அடியன் உண்மை விட்டுற முடியுமா சுவாமின், சீக்கிரம் அழைச்சின்னு போகும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வியாக்கியானம் பார்க்கலாம். பெரிய பிராட்டி இடத்தில் போல என்னிடத்திலும் மிகுந்த அபினிவேசம் கொண்டவனாய், அவள் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சிருக்கியோ அதே மாதிரி எங்கிட்டையும் அஃபெக்ஷன் வச்சிருக்க, எனது உடலிலும் உயிரிலும் என்னுடைய சரீரத்திலையும் சரி ஆத்மாவுக்குள்ளையும் சரி அதிகமான விருப்பத்தை பண்ணி புஜித்து நீ அப்படி சாப்பிட்டு நீ இனி என்னை உபேட்சியாதே, டோன்ட் ஸ்பர்ன் மீ ஹியர் ஆஃப்டர். இவ்வளோ நாள் என்னை சாட்டு ரசித்து சாட்டிருக்கு நீ, இப்போ திடீர்னு எனக்கு வேண்டாம்னு சொல்லி கை உதறி விட்டுடாத, என்னை உபேட்சியாதே, வித்வுட் டோன்ட் ஸ்பர்ன் மீ, விரைவில் விஷயீகரித்து அருளா என்கிறார். விஷயீகரிக்குதான் மேக் மீ த சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் த தாட் யுவர் விஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னுடைய எனக்கு பையனை கொஞ்சம் கண்டுகோ சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்பாட்டுக்கு இந்த கிளாஸ் இந்த கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ அப்படிங்கிற ஈற்றடி இந்த கடைசி லைன் இருக்கே, கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ, அதுதான் அதுக்கு உசுர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ற ஈற்றடி உயிராயிருக்கும், அதுதான் அந்த பாசுரத்தினுடைய உசுர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வியாக்கியானத்தில் எம்பெருமான் பிராட்டி பக்கலிலே அன்பை உடையவன், பிராட்டி கிட்ட நிறைய அன்பு இருக்கும், ஆனால் ஆழ்வார் பக்கலிலே அன்பே வடிவு எடுத்தவனாயிருப்பவன் என்று தெரிவிக்கப்படும். அதனால் பிராட்டியிற்காட்டிலும் அதிகமாக என் பக்கலிலே சிநேகித்தவனாயிருந்து வைத்து இப்போது உபேட்சிப்பது தகுதியோ என்ற மாதிரி. ஸோ அவள் கிட்ட வச்சிருக்கிற அன்பை விட எனக்கு என்கிட்ட நிறைய அன்பு வச்சிருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எனக்கு ஆறாவமுதா, எனக்கு ஆறாத அமுது, தீராத அமுது அமிர்தம் இல்லையா நீர், அது ஆசையே தீராத அமிர்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானங்களில் சொல்லுவாள். தேவர்கள் பார்க்கடலில் கடைஞ்ச உடனே அந்த பார்க்கடல் அதில் வந்து கிடைச்ச அமிர்தத்தை வந்து அவள் அடுத்துனாவா எனக்கு இது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடி போயிட்டாவா. ஆனால் ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அந்த உப்புச்சாறு அமிர்தம், அது உப்புச்சாறு நாக்கு கடல்லேருந்து எடுத்த எசன்ஸ் ஒல்லியோ, அதனால உப்புச்சாறு அப்படிங்கிற மாதிரி அந்த அமிர்தத்தை தேவர்கள் இது பார்க்கடலில் கடையிறச்சே அந்த கிடைச்ச அமிர்தத்தை உப்புச்சாறுன்னு வியாக்கியானங்களில் சொல்கிறார்.
அந்த உப்புச்சாறு தான் அவாளுக்கு அமிர்தம் அது. ஆனால் ஆழ்வாருடைய அமிர்தம் அது இல்லை, அதுபோலன்று ஆழ்வாருடைய ஆறாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருவாய்மொழியில் வந்து இன்னொரு பாசுரத்தில் வந்து தன்னுடைய இதை ஆறா அமுதுன்னு இவன் எம்பெருமான சொல்கிறத சொல்கிறார். எப்பொருளும் தானா, எல்லா பொருள்களுக்கும் எல்லா விஷயங்கள் இருக்கு, எல்லா வஸ்துக்களுமே இவன் தான், அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கானவன், அவள் அதெல்லாம் நிர்வகிக்கிறவன் இவன் தானவன். மரகத குன்றம் ஒர்க்கும் பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்கிறார்கள். அது மாதிரி மரக பச்சை மரகத மாதிரி பச்சை நிறத்தை உள்ள ஒரு மலை மாதிரி இருக்கிறவன் திருமேனி அது உடையவனவன். அப்போ அவனுடைய இது வந்து பார்த்தேன்னாக்க எவ்ரி பார்ட் அபவுட் ஹிம், ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் அபவுட் ஹிம் இஸ் லைக் அ ஃப்ரெஷ்லி பிளாசம் த தாமரைப்பூ அப்படிங்கிற மாதிரி. அப்பொழுதை தாமரைப்பூ, அந்த க்ஷணத்தில் பூத்த மாதிரி இருக்கும் தாமரைப்பூ, அது எவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பூத்த தாமரைப்பூ கொஞ்சம் வாடி போயிருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லாது இன்றைக்கி இந்த க்ஷணத்தில் பூத்தா எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மாதிரி அப்பொழுதை தாமரைப்பூ. அப்படிப்பட்ட கண், அவனுடைய திருக்கண்கள், திருப்பாதம், திருக்கை, இதெல்லாமே வந்து இந்த கமலம் மாறியது, தாமரைப்பூ கமலம். எப்பொழுது ஸோ அந்த அப்படிப்பட்ட அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த அவனுடைய அங்கங்கள்லாம் அதை வந்து எவ்வளவு அனுபவித்தாலும் வந்து எவ்வளோ நாள் அனுபவி தொடர்ந்து அனுபவிச்சிருந்தாலும் அப்புறமும் திரும்பவும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது தான் பூத்த தாமரைப்பூ மாதிரி இருக்கும். எப்பொழுதும் நாள் எவ்வளோ நாள் அனுபவித்தாலும் சரி, திங்கள் எவ்வளவு மாதங்கள் அனுபவித்தாலும் சரி, ஆண்டு எவ்வளவு இயர்ஸ் அனுபவித்தாலும் சரி, ஊழி ஓழி தரும் கல்பகாலங்கள் எவ்வளவு கல்பகாலங்கள் அனுபவித்தாலும் சரி, ஒரு ஃப்ரம் சிருஷ்டி டு டிசொல்யூஷன் அது வந்து ஒரு கால பெரிய காலம்னு வச்சுக்கோங்கோ, அந்த மாதிரி எத்தனை காலங்கள் அனுபவித்தாலும் அப்பொழுதுதான் பூத்த தாமரைப்பூ எவ்வளோ அழகாக இருக்கோ அப்படிப்பட்டவன் வந்து அவ்வளோ அழகாக இருப்பான். அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவது முதமே அப்படி இருக்கிறவன் இவன். அப்போ எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் அவன் அனுபவித்தாலும் சரி, அது மாதிரி அவன் ஆறாவது அமுதமாக இருப்பவன். அவன் ஒரு நாள் எவ்வளவு நாள் அனுபவிச்சாலும் சரி, எவ்வளவு மாசம் அனுபவிச்சாலும் சரி, எவ்வளவு கல்பகாலங்கள் அனுபவிச்சாலும் அவன் வந்து அப்பவும் ஒரு ஒரு திருப்தியே வராத அமிர்தமாக இருப்பவன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவரை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் தான் அவருக்கு ஆறாத அமுதம், இவர்கள் தேவர்களுக்கு அந்த உப்புச்சாறு அப்படிங்கிற மாதிரி இன்னும்படியான அமுதன்றோம். அப்புறம் இன்னொன்று வந்து எனது ஆவியே அப்படிங்கிறார். எம்பெருமான் வந்து என்னுடைய ஆத்மாவை சாட்டின் இருக்காங்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய ஆவி என்னுடைய பிராணனையும் சாட்டின் இருக்கான், ரசிச்சு சாட்டின் இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி. ஆவி என்று உடலை சொல்லுகிறது, சரீரத்தை சொல்றது, அல்லது சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயமான பிராணனை சொல்றது என சோ அப்படிங்கிற மாதிரி. என் பிராகிருத வஸ்துக்களிடம் எப்படி அன்பு வந்தது, ஸோ ஆத்மாங்கிறது வந்து தனி விஷயம் அது, அது பிரகிருதி கூட சம்பந்தப்படுறச்சே இட் பிகம்ஸ் அன் எம்பாடிட் ஆத்மா. அந்த எம்பாடிட் ஆத்மாவுக்கு தான் பிராணன் இருக்கு, சரீரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிராணன் இந்த ஆத்மா இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட ஆத்மா மேல எப்படி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிறாவா அந்த வியாக்கியானம் பண்றச்சே. என்ன சொல்றானாக்க, பூவிடம் சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல் என் ஆத்மாவுடன் இப்பிறப்பில் சேர்ந்த சரீரமும் மனம் பெற்றதோ அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது பூவை வந்து மாலையா தொடுக்கிறச்சே ஒரு நார்ல, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிற ஒரு நார்ல வந்து அதுல வந்து பூக்களை வச்சு கட்டி வரிசையா ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு மாலைகள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது மாலைக்கு மொத்தத்துல வாசனை உண்டு. எந்த வாசனை எதுலேருந்து வருது, அந்த பூக்கள்லேருந்து வருது. அந்த வாசனைங்கிறது நார்லேருந்து வருதா இல்லை வாசனை வந்து நார்லேருந்து வரல, ஆனால் ஜஸ்ட் பை இட்ஸ் அசோசியேஷன் வித் த ஃப்ளவர்ஸ் அந்த நாருக்கும் வாசனை வருதோ இல்லையோ, அது மாதிரி இவருடைய ஆத்மா வந்து எம்பெருமானுக்கு பிடிச்சதுங்கிறது தெரியும். எதுக்காக வேண்டி இவருடைய பிராணன் மேலே ஆசை வந்ததுனாக்க என்ன, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அசோசியேஷன் டு தட் ஆத்மா. அந்த பிராணன் இஸ் அசோசியேட் வித் திஸ் ஆத்மா இன் திஸ் பர்டிகுலர் பிறப்பு இன் திஸ் பேர்த் அப்படிங்கிறதுனால, அதனால பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்மாவோடு சேர்ந்த பிராணனுக்கும் பிராணனையும் எம்பெருமானுக்கு பிடிச்சு போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் உடம்பையும் என் உயிரையும் எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி பெறவாமே உண்டிட்டாய், இனி உண்டு ஒழியா, நீ இவ்வளோ நாள் சாட்டுன்னு இருக்கே நீ சாட்டு முடிச்சிரு சுவாமி, இண்டு சாட்டுண்டே இரு, நீயே முடிப்பதென்றோ அழகு, நீயே சாட்டு முடிக்கிறதான் அழகு, பாதியில் இருந்து போயிடாத, நீ நடுவே குறை கிடக்க விடுவதுண்டோ, புக்தசேஷத்தை புக்தசேஷம்னாக்க லெஃப்ட் ஓவர் ஃபுட்லாம் வந்து பிறர் புஜிப்பார் உண்டோ, அதனால் நீயே பூஜித்து பூர்த்தி செய்யும் அத்தனை, அதனால் நீரே சாட்டுறோம் சுவாமி, ஒன்றுத்தையும் மிச்சம் வைக்காத சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய், உனக்கு மனசுல திருப்தியே வராமல் வந்து மன்னி அப்படியே நிலைச்சு நின்று அப்படி என்ன ஷார்ட்
சாப்பிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையோ, எனக்கு நீ தவிட்டாத ஆறாமுதம், ஆனால் நான் உன்னை அனுபவிப்பதை விட நீ என்னை மேலாக அனுபவிக்கிறாய் போல இருக்கே. நான் வந்து ஒன்று அனுபவிக்கிறது எவ்வளவோ அதை விட ஜாஸ்தியாக நீ அனுபவிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னது திருவாய்மொழி பாசுரம் வந்து, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய, நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன்னாக்கா வாரிக்கொண்டு நீ ஒன்றை எங்கேயாவது நேரில் பார்த்தேன்னாக்கா அப்படி சுருட்டி எடுத்துட்டு அப்படி வாயில் போட்டு சாட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அடியேன் ஆஃபன் சேஸ் தட் டு மை கிராண்ட் சன், அதை சாட்டுடுறேன் பார் ஒன்று அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆசையோடு சொல்கிற வார்த்தை அது மாதிரி ஆழ்வாக நினச்சிட்டு இருந்தான். அவனை பார்த்தேன்னாக்கா அப்படி வாரி சுருட்டுண்டு வாயில் போட்டு சாட்டுடுவேன் அப்படி, விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை அவ்வளோ ஆசையோடு இருந்துட்டு இருந்தேன்னா ஆனால் என்னை ஒழிய, என்னை அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னில் முன்னம் பாரித்து எனக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் என்னை முற்றப்பருகிவிட்டான். அவன் என்ன, அவன் நான் வந்து அவனை சுருட்டி சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவன் இன்னும் ஜலம் சாப்பிட்ற மாதிரி மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவ்வளோ தாகம் இருக்குச்சு, மடக்கு மடக்கு மடக்குன்னு சாப்பிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி, சாப்பிடுவாளோ இல்லையோ அது மாதிரி என்னை சாப்பிட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என் வாட் எவர் ஐ பிளான்டு டு டூ, ஹவ் எவர் ஐ பிளான் டு என்ஜாய் ஹிம், அதை விட அவன் வந்து நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இதை நான் என்னன்னு ஸோ அதுலேருந்து தெரியறது பற்றியல, நான் எனக்கு அவன் ஆறாவதுங்கிறது ஒரு ஒரு விஷயம், அதை விட அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவருடைய உண்ணும் சோறு பருகு நீர் அவன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற ஜலம் எல்லாமே அவன். அதே மாதிரி இட்ஸ் த மியூச்சுவல் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் அஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய உண்ணும் சோறு பருகு நீர் இவர், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவாய்மொழி பாசுரம் ஒன்று வரும், அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்கிறார் அவர். அதாவது ஸோ நம்மளும் ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு போக்கியம், அதே மாதிரி எம்பெருமானும் ஜீவாத்மாக்களுக்கு போக்கியம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பிருகுவல்லியில் தைத்திரிய உபநிஷத்தில் சொல்கிறது, ஹரி ஓம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் சாப்பாடு நான் சாப்பாடு நான் சாப்பாடு அப்படின்னு. அதாவது நான் வந்து எம்பெருமானுக்கு போக்கியமானவன், என்ன அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இட் கோஸ் இன் தி அதர் டைரக்ஷன் அஸ் வெல், அகமன்னாதோகமன்னாதோகமன்னாதக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி அவன் என்ன புஜிக்கிறான், அவன் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி அது. ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் திங் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து வைகுண்ட கத்தியத்துலேயும் சுவாமி அவர் பகவத் ராமானுஜர் சொல்கிறாரோ இல்லையோ, பக்த ஜன சம்ஸ்லேஷ ஏக போக அஸ்ய, பக்த ஜனங்களோட சேர்ந்து இருக்கிறத அவா கூடாது சேர்ந்து அனுபவிக்கிறத வந்து அதுதான் அவனுக்கு இருக்கிற ஏக போகஸ்ய, அவனுக்கு இருக்கிற ஒரே என்ஜாய்மெண்ட் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. அதே மாதிரி இவர் வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரை அனுபவிச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. மூன்றாம் அடியால் திவ்யமங்கள விக்கிரக சௌந்தரியத்தை பேசுகிறார், வடிவ அழகை பற்றி சொல்கிறார் அவர். புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கினி வாய் அப்படிங்கிற மாதிரி, உன்னோட வடிவழகும் கண்ணழகும் வாயழகும், உன்னுடைய தேச திருமேனியோடைய அழகு, கண்ணனுடைய அழகு, வாயினுடைய அழகு, திருவாயினுடைய அழகு, அதெல்லாம் பற்றி சொல்கிறார் அவர். அப்படி சொல்கிற சேர்ந்த மெனி மெனி பாஸ்ரம்ஸ் டாக் அபவுட் தட் அஸ் வெல் அஸ் வெல். இந்த காயாம்பு மலர் பிறங்கள்னு சொல்கிறாரு, புனக்காயா நிறத்த அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வார்னு சொல்கிறாரு. காயாம்பு மலர் பிறங்கள் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும், காயாம்பு மலர் மாலை பண்ணாக்க எப்படி இருக்கும் அது மாதிரி அவன் பள்ளி கொண்டிருக்கான். அவனுடைய திருமேனி அந்த நிறத்தில் இருக்கு, அந்த அதோட அவன் பள்ளி கொண்டிருக்கான். காயாம்பு மலர் பிறங்கள் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும், மாயோனை மனத்தூணை பற்றி நின்று என் வாயார என்று குலோ வாழ்த்தும் நாளே. இன்னைக்கு சுவாமி நான் திருவரங்கத்துக்கு போய் அவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்பவும் அந்த காயாம்பு மலர் திருமேனியை ரொம்ப அனுபவிக்கிறார் அவர். அதே மாதிரி இந்த அந்த எம்பெருமானுடைய அழகை பற்றி சொல்றச்சே வந்து மூன்றாம் திருவந்தாதியில் பேயாழ்வார் சொல்கிறார், அழகன்றே ஆழியார்க்கு ஆழி நீர் வண்ணம் அப்படின்னு. இந்த ஆழிங்கிற வார்த்தையை அவர் பண் பண்ணுறார் அவர். ஆழினாக்க வட்டம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா சர்க்கிள்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து சக்கரத்துக்கும் வட்டமாக இருக்க அதனால அதுக்கு ஆழின்னு பேர். அதே மாதிரி ஆழின்னு சமுத்திரத்துக்கும் பேர், பிகாஸ் இட் என் சர்க்கிள்ஸ் த லேண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்கிள்னு வரதோ இல்லையோ அதனால. ஸோ அதான் சொல்கிறார், அழகன்றே ஆழியாக இருக்குது, இந்த ஆழியை கையில் வச்சுருக்கானே, சக்கரத்தை கையில் வச்சுருக்கானே அவனுக்கு இந்த ஆழி நீர் வண்ணம், கடல் நீர் வண்ணம் இருக்கே அது எவ்வளோ அழகு சுவாமி. அழகன்றே ஆழியாக இருக்குது ஆழி நீர் வண்ணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப
அழகா சொல்றார், அழகன்றே அண்டம் கடத்தல், அழகன்றே அங்கை நீர் ஏற்றார்க்கு அலர்மேலோன் கால் கழுவ கங்கை நீர் காண்ற கழல் அப்படின்னு அவர் வாமன திருவிக்ரம அவதாரத்தை என்ஜாய் பண்ணி சொல்றச்சே சொல்றார். ஸோ எம்பெருமானுடைய அழக ஆஹா அழகன்றே ஆழியார்க்கு ஆழி நீர் வண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி தூணீர் திருவாய்மொழியில வந்து தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர்கொள் வடிவும் கனிவாயும் தேநீர் கமல கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா அப்படிங்கிற மாதிரி தூணீர் முகில் போல தோன்றும், அதாவது நல்ல ஃப்ரெஷ் வாட்டரை வச்சுருக்கிற அந்த இது இருக்க கால மேகம் இருக்க அது மாதிரி அந்த மாதிரியாக இருக்கிறவன் நீ, நின் சுடர்கொள் வடிவம் நல்ல தேஜஸ் நிறைய இருக்கிற உன்னுடைய திருமேனி இருக்கே அதுவும் கனிவாயும் இந்த கோவைப்பழம் போல சிவந்து இருக்கிற வாயும் தேநீர் கமல கண்களும் இந்த கமலம் தாமரைப்பூக்கு தேன் இருக்குமே அந்த தேன் நிறைஞ்ச தாமரைப்பூ மாதிரி உள்ள கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா என்னுடைய மனசை அப்படியே ஃபில் பண்ணி எடுத்து சுவாமி என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இரண்டாம் திருவந்தாதியில வந்து பூதத்தாழ்வார் சொல்றார், வடிக்கோல வாழ் நடுங்கண் மாமலரால் அழகா சொல்றார் அவர். அதாவது எம்பெருமானுக்கு எக்கச்சக்கமா அழகு இருக்கான், அதை வந்து ஸ்ரீதேவி வந்து பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்காளாம். அவனுடைய ரொம்ப அழகா இருக்கு, இதை விடவே முடியலன்னு சொல்லி நின்னுண்டே பக்கத்துல நின்றுண்டே அனுபவிச்சுட்டே இருக்காளாம், கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாம. ஸோ அடுத்து வந்து பின்னாடி பூதேவி வந்து ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் சான்ஸ் டு ஆல்சோ என்ஜாய் தட் சேம் திருமேனி அழகு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஆழ்வார் சொல்றாரு, இவளுக்கு சுவாமி எந்த ஒரு ஹோப்ல வந்து பூதேவி வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா சுவாமி, அவளுக்கு சான்ஸே கிடைக்க போறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அல்லது எம்பெருமானுடைய அழகெல்லாம் இவளே இந்த பெரிய பிராட்டியே உறிஞ்சி சாட்டுடுவா போல இருக்கே, இவளுக்கு ஒண்ணுமே மிச்சம் இருக்காது போல இருக்கே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அவர். வடிக்கோல வாழ் நெடுங்கண் மாமலரால், இந்த பெரிய மலர்ல பெரிய பிராட்டியை பத்தி சொல்றது மாமலர், பெரிய தாமரைப்பூல இருக்கிறவள் நெடுங்கண் ஒளி வாழ் நெடுங்கள் வாழ்னாக்க ஒளி மிகுந்த அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பிளண்டன்ட் நெடுங்கண் அப்படி உள்ள பெரிய கண்களை உடையவள், அது மாதிரி வடிக்கோலமா வடிகட்டின அழகை உடையவள் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து வாழ் நெடுங்கண் மாமலரால் செவ்வி படிக்கோலம் கண்டு எம்பெருமானுடைய இந்த இளமை மிக்க அந்த திருமேனி அழகை பார்த்து செவ்வி படிக்கோலம் கண்டு அந்த அழகை பார்த்து அகலாள் நகரவே மாட்டாள் பல்நாள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கா. அப்படி இருக்கிறச்சே அடிக்கோலின் ஞாலத்தாள், ஞாலத்தாள் ஞாலம்னா பூமி பூதேவியை பற்றி சொல்றது, அடிக்கோலின் ஞாலத்தாள் பின்னும் நலம் புரிந்தது என்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பின் எதுக்காக வேண்டிய சுவாமி பூதேவி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஷி இஸ் நாட் கோயிங் டு கெட் அ சான்ஸ், ஆர் தட் எம்பெருமானுடைய அழகெல்லாம் ஸ்ரீதேவியை அப்படி ரசிச்சு சாட்டுடுவாள், இவளுக்கு ஒன்றும் மிச்சம் வைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். எதுக்கு அதனால எந்த ஹோப்ல அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சமாதானம் சொல்றார், கோலத்தால் இல்லை குறை, ஆனால் எம்பெருமானுடைய அழகு வந்து எவ்வளவுதான் ஒருத்தர் அனுபவிச்சாலும் இட் வில் ஸ்டில் பி தேர், அதனால மற்றவாளும் வந்து ரசிச்சு பார்க்கலாம், அந்த ஆசையில தான் பூதேவி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர்னு நாச்சியார் திருமையில தாய் இவ ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் சொல்றா. ஸோ அதனால வந்து இந்த பிராட்டியோட்டை சேர்த்து அழகுமன்றோ என்னை விஷயீகரித்தன அப்படிங்கிற மாதிரி, உன்னுடைய அழகு நீ பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற அழகு எல்லாமா சேர்ந்து தான் வந்து எனக்கு அட்ராக்ட் பண்ணித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு ஏற்கும் கோலமலர்பாவை, உன்னுடைய அழகுக்கு ஏத்தவள் அப்படிங்கிறத வந்து சொல்றச்சே வந்து மூன்றாம் திருவந்தாதியில பேயாழ்வார் சொல்றார், வந்து பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி, அதாவது உன்னுடைய அழக மிஞ்சிறவள் அவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றா. அது எம்பெருமானம் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல அதாவது திருமார்புல ஸ்ரீதேவி இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்க பொலிந்து இருண்ட கார்வானில், இந்த தேவனுடைய திருமேனி வந்து ஒரு டார்க் கிளவுட்ஸ் மாதிரி இருக்கு, அதுல வந்து மின்னே போல் தோன்றி, அதுல ஒரு மின்னல் இருந்தா அப்படி இருக்கும் அது மாதிரி ஸ்ரீதேவி வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொலிந்து இருண்ட கார்வானில் காலமேகம் இருக்கிற அந்த இருக்கிற வானத்துல ஆகாசத்துல மின்னே போல் தோன்றி லைட்னிங் இருந்தா வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் டார்க் ரெயின் கிளவுட்ஸ் அண்ட் லைட்னிங் தட்ஸ் வாட் எம்பெருமான் வித் ஸ்ரீதேவி இன் ஹர் திருமார்பு வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், எங்கேயும் சாமி இந்த பொன்மேனி வந்தது அப்படின்னாக்கா பொன்மேனி வந்து தாயார்கிட்டேருந்து வந்தது, என்ன என்ன நேச்சுரலி ஹி இஸ் டார்க் இன் கம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உனக்கு பிரகாசம் கொடுப்பவள் அவள் இல்லவா, அவள் தானே உனக்கு மின்னல் போல இருந்து பிரகாசம் கொடுக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லும் போது அந்த பொன்மேனி அவளால் வந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி
ராமன் வந்து ஹனுமான் வந்து அசோகவனத்தில் போய் தாயாரை பார்க்குறான். தாயாரை பார்க்கறதே அவளுடைய அழகை பார்த்த உடனே சொல்கிறான், இவா ரெண்டு பேரும் தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், ராமனுக்கு ஏற்ற வழிவள் அதே மாதிரி இவளுக்கு ஏற்றவள் ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். துல்லிய ஷீலவயோஹோ விருத்தாம், துல்லிய ஈக்குவல், இதில் ஷீலம் குணங்களில் இதை ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி, வாஸ் வெல் மேட்ச்ட் கேரக்டர். அப்புறம் வயோ விருத்தாம், அது வயசுலேயும் சரி இந்த காண்டக்ட்லேயும் சரி, துல்லிய ஷீலவயோஹோ விருத்தாம், அவள் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக இருக்கா. துல்யாபிஜனலக்ஷணாம், அவளுடைய பெடிகிரிலையும் சரி அவளுடைய லக்ஷணங்கள்லையும் சரி, தே ஆர் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் ஈச் அதர். அதனால ராகவோதி வைதேகி, அதனால ஸ்ரீ ராகவன் வந்து ஹி டிசர்வ்ஸ் வைதேகி, அதே மாதிரி வைதேகி டிசர்வ்ஸ் ஸ்ரீ ராகவன் அப்படிங்கிற மாதிரி. தம் சேயம் அசிதே அசிதே க்ஷண, அந்த டார்க் ஐட் பியூட்டி இருக்காளே அந்த வைதேகி, அதனால் அவளும் வந்து ஷி டிசர்வ்ஸ் ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாள். அதுதான் சொல்கிற இவ இவளுக்கு ஏற்றவள் அப்படி, உனக்கு ஏற்கும் கோலமல்ல உன்னுடைய அழகுக்கு ஏற்றவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். உனக்கு ஏற்கும் என்ற இந்த சந்தையே அடியொற்றியே எம்பெருமானார் கத்தியத்தில் சரணாகதி கத்தியத்தில் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, புருஷகார பிரபத்தி பண்ணுறச்சு என்ன சொல்கிறார் அவர், பகவன் நாராயணாபிமதானுரூப, பகவன் நாராயண் ஆறு குணங்களுடைய அந்த பகவன் பகவான் இருக்கானே அந்த நாராயணன், அவனுக்கு அபிமத அவனுக்கு உகந்த அனுரூப அவளுக்கு அது மாதிரி அதே மாதிரி ஏற்றதான, ஸோ டியர் டு ஹியூம் அண்ட் அப்ரோப்ரியேட் அப்படிங்கிற மாதிரி ஸ்வரூப ரூப ஸ்வரூபம், அவனுக்கு ஏற்ற ஸ்வரூபம் அவனுக்கு ஏற்ற ரூபம், குண விபவ ஐஸ்வர்ய குணங்களும் சரி விபூதிகள் சொத்துக்களும் சரி அந்த விதங்களும் சரி, ஷீலாதி அனவதிகாதிஷய ரூலர்ஷிப் சௌசீல்யம் அப்படிங்கிற மாதிரியான குணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் சரி, ஆஃப் லிமிட்லெஸ் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி, அனாதிஷய அசங்கேய கல்யாண குணகணாம், கவுண்ட்லெஸ் கலெக்ஷன் ஆஃப் கல்யாண குணங்கள்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எம்பெருமானுக்கு உகந்தவள் எம்பெருமானுக்கு ஏத்தவள் அப்படிங்கிற மாதிரி, என்ன அவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவளுக்கு இவள்கிட்டேயும் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி உள்ள தாயார், அப்படிப்பட்ட தாயார் வந்து தாயார் மேலே இருக்கிற அன்பை விட எங்கிட்ட நீ நிறைய அன்பு வச்சுருக்கியே, அதனால் நீ வந்து என்னை வந்து சீக்கிரம் ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். அடுத்த பாசுரமும் ரொம்ப அழகானது. இதுலேயும் திரும்ப தாயாரை பற்றி சொல்கிறார் அவர், பூதேவியை பற்றியும் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் போனதில் வந்து தாயாரை பற்றி சொல்லி முடிச்சிருக்கார். கோல மலர் பார்வைக்கு பாவைக்கு அன்பேயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் இல்லையோ, அது மாதிரி கோலமலர் பாவைக்கு அன்பா அப்புறம் என் அன்பேயோன்னு சொல்கிறார். அது அது வந்து அந்தாதிங்கிறதுனால அது கண்டினியூ வருது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாருனாக்க, அடியேனுடைய சுவாமியே அழகுமிக்க பெரிய பிராட்டிக்கு அன்பண்ணி, இப்போ என்ன சொல்ல போகிறாருனாக்க, அதாவது என்ன சொல்லான்னாக்க, நான் வந்து ரொம்ப தாயாருக்கு வேண்டப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி, தானே தாயாருடைய ஃபேமிலி ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னை சொல்லிக்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து அவளுக்கு என் மேலே எக்கச்சக்கமான பிரியம் உண்டு, நீ வந்து அவளுக்கு அன்பன், அதாவது இஸ் ட்ரைங் டு ரேஷ்னலைஸ் வாய் எம்பெருமான் ஹேஸ் ஸோ மச் லவ் ஃபார் ஹிம் அப்படிங்கிறத, அந்த தாயாருக்கு என் மேலே வந்து ஷி கன்சிடர்ஸ் மீ ஹர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி, அதனால் அவளுக்கு வந்து நான் தன் என்னுடைய நான் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவளுக்கு அன்பனாக இருக்கிற நீ, ஓ இவளுக்கு ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹர், அதனால் வந்து ஹி மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் உன்னுடைய அன்பன் என்கிட்ட காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அழகுமிக்க பெரிய பிராட்டிக்கு அன்பண்ணி, ஆனால் அவளுக்கு நான் அன்பன், ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படிம்பா, அந்த ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சி, அதனால் ஏலேருந்து சிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அவளுக்கு நான் அன்பன், என் அவளுக்கு என்ன நான் அன்பன்னா என்ன அர்த்தம், நான் அவளுடைய ஃபேமிலி மாதிரி, என்ன அவள் வந்து கருணை மிக்கவள், அவளுடைய கருணைக்கு கேட்கணுமா, அது மாத்திரம் இல்லை புருஷகாரம் செய்பவளே அவள் தானே. ஸோ எல்லாரும் போய் இவள் இவளுடைய பாவங்கள்லாம் ஒன்று கண்டுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறவள் அவளுடைய குழந்தை நான். ஸோ இந்த மாதிரியான பலவித காரணங்கள்னால அவளுக்கு நான் ரொம்பவும் வேண்டப்பட்டவள், அவளுடைய ஃபேமிலி மாதிரி நான், ஆகையால் நீ அடியேன், அதனால தான் வந்து நீ வந்து அடியேனிடமும் அன்பே உருவானவன் ஆகி விட்டாய், அதனால யூ பிகம் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு மீ அஸ் வெல், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து இது வராக அவதாரத்தை பற்றி சொல்கிறார் அவர், அதாவது
அது வராக அவதாரத்தை சொல்லி அந்த பூதேவியை பத்தி சொல்றார். அவர் அழகான வராகமாய், வராக அவதாரம் எடுத்துட்டு ரொம்ப அழகான வராகமாக உன் திருமேனி ஒரு அழகா டிஸ்கிரைப், ஒரு போயட் மாதிரி டிஸ்கிரைப் பண்றார் அவர். அஃப்கோர்ஸ் இஸ் அ போயட். என்ன சொல்றாருனாக்க, நீ வராக பெரிய வராகமா வந்தியே, அது எப்படி இருந்ததுனாக்க, வராகம் வந்து ரொம்ப ஆகாசத்தை தொடர அளவுக்கு பெருசா இருந்தது, அதனால மலை போல பெருசா இருந்தது. உன்னுடைய நீலமேனி, உன்னுடைய நிஜமே கடல் போல நீல திருமேனி, அதனால ஒரு நீல மலை மாதிரி இருந்த. அதாவது இமேஜின் திஸ், பூதேவியை வந்து, ஸோ இந்த சரித்திரத்தை சொல்றச்சே ரெண்டு விதமாக சொல்வார். இந்த ஹிரண்யாக்ஷன்கிறவன் வந்து பூமியை பாய் போல சுருட்டி அது கடல் கடலில் போட்டான், அப்போ அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வராக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று இந்த பிரளய காலத்தில் வந்து பூமி வந்து பிரளயத்தில் கீழே அம்டுன்றது, அதனால் பாசி பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருந்தது, அதை வந்து அந்த பிரளயத்துலேருந்து தூக்கிறதுக்கு வராக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமேஜின் தார், அந்த வராகம் வந்து பூதேவியை தூக்குறார், அப்படி தூக்கறச்சே வந்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கா. ஒரு மலை வந்து, ஒரு நீல மலை வந்து, அது வந்து இந்த கோல பூதேவியை தூக்கின மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அந்த நீல மலைக்கு வந்து இந்த ரெண்டு இதழ்கள், டஸ்குகள் இருக்கு பாருங்கோ, அது வந்து எப்படி இருக்குனாக்க ரெண்டு கிரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அவர். ஸோ ஒரு பெரிய நீல மலை வந்து இரண்டு பிறைகளை, ரெண்டு கிரசன்ஸ் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு மேலே வந்ததுனாக்க எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்த நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றாரு. ஸோ உன் திருமேனி ஒரு நீல மலை போலவும், உன் கோரை பற்கள் இரு பிறை சந்திரன் போலவும் தோன்ற, நீ பூமி பிராட்டியை உன் பற்களில் தாங்கி, பூமி பிராட்டியை உன்னுடைய பல்ல சப்போர்ட் பண்ணிட்டு தற்களில் தாங்கி பிரளயத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து மீட்டாயே, சமுத்திரத்திலேருந்து நீ ரெஸ்கியூ பண்ண இல்லையா, அது அது போல. ஸோ நோட்டீஸ் தட் அவர் எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றச்சே நீல மலை மாதிரி சொல்றார், எம்பெருமானுடைய அந்த டஸ்க்ஸை பற்றி சொல்றச்சே இரண்டு பிறை சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனால் பூதேவியை தூக்கி நின்றிருந்தான்னு சொல்றச்சு, இந்த பூதேவிக்கு வந்து அதுக்கு ஈக்குவலாக ஒன்றும் ஒரு அனாலஜி மாதிரி ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். பட் ஆனாலும் பூதேவியை தூக்கிண்டு எழுந்திருக்கிறச்சே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து அது போல் அந்த சொல்றார், அந்த சரித்திரத்தை சொல்றார் அவர். ஸோ அப்படி நீ பூதேவியை வந்து ஒரு சமுத்திரத்துலேருந்து காப்பாத்தின, எப்படி போகிறதுனாக்க நீ பூதேவியை வந்து சமுத்திரத்துக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து காப்பாத்தின, அதே மாதிரி பார்க்கடலை கடையறிச்சே உனக்கு ஸ்ரீதேவி வெளியில் வந்தாலோ இல்லையோ, பார்க்கடலை கடைஞ்சு அதுலேருந்து ஸ்ரீதேவியை வெளியில் எடுத்தனி. ஸோ பூதேவியும் சமுத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து ரெஸ்கியூ பண்ண, அதே மாதிரி தாயார் பெரிய பிராட்டியான தாயார் அவளையும் வந்து பார்க்கடல்லேருந்து ரெஸ்கியூ பண்ணனே, ரெண்டு சமுத்திரத்தை சொல்லிட்டார் அவர். அதே மாதிரி நானும் ஒரு சமுத்திரத்தில் இருக்கேன் சுவாமின்னு, சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தில் இருக்கேன், அதனால் அடியேனையும் அதே மாதிரி நீ ரெஸ்கியூ பண்ண வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அதனால் என்ன சொல்கிறாருனாக்க, அதுபோல் பார்க்கடலை கடந்து பெரிய பிராட்டியையும் வெளிக்கொணர்ந்தாய், வெளியில் கொண்டு வந்தே நீ, இப்படி இரு சமுத்திரங்களிலிருந்து இரு பிராட்டிகளை வெளிக்கொணர்ந்தது போல் சம்சார சமுத்திரத்தில் அகப்பட்ட என்னையும் நீதானே வெளிக்கொணர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ல பிடிச்சிட்டார் அவர். அதனால உன்னை அடைக்கலமாக பெற்று நான் விட்டு விடுவேனா, அந்த இரண்டு பிராட்டிகளையும் சமுத்திரத்திலேருந்து நீ வெளியில கொண்டு வந்தே சுவாமின், அதே மாதிரி உம்முடைய அடியாரான எம்மை வந்து உமக்கு பிராட்டி விட மேல எக்கச்சக்கமாக அன்பு என் மேல வச்சிருக்கீர், அதனால அடியேனையும் அடியேன் அம்ட்டு இருக்கிற சமுத்திரத்திலேருந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியேன் என்ன சமுத்திரத்தில் அம்ட்டு இருக்கேன், சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தில் அம்ட்டு இருக்கேன், அதுலேருந்து நீ ரெஸ்கியூ பண்ணணும், அதனால் அப்படி பிள்ளைனா விட்டு விடுவேனா சுவாமி, உன்னை அடைக்கலமாக பெற்று நான் உன்னை விட்டுடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். கோலமலர் பாவைக்கு அன்பு ஆகிய பாவை லேடி, மலர்பாவை தாமரை மலரில் இருக்கிற லேடி, கோலமலர்பாவை ரொம்ப அழகாக இருக்கிற தாமரை மலர் மேலே இருக்கிற லேடி, அதாவது பெரிய பிராட்டி, அவளுக்கு அன்பு ஆகிய, அவளுக்கு அன்பனாகிய நீ வந்து என் அன்பேயோ, அவளுக்கு நீ அன்பனாக இருக்க அவளுக்கு, அதே மாதிரி அவள் வந்து என்ன தன்னுடைய ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுறாள், என் மேலே நிறைய அன்பு வச்சுன்னு இருக்கா, அதனால் வந்து பிகாஸ் ஐ மேட்டர் டு ஹர் ஐ மேரிட் டு யூ அப்படிங்கிற அர்த்தத்தில் நீ என் மேலே நிறைய அன்பு வச்சுன்னு இருக்க, அதனால் என் அன்பேயோ, நீ அன்பே வடிவானவனாக இருப்பவனாக இருக்கார் எனக்கு. அப்புறம் வந்து இந்த வராக அவதாரத்தை சொல்கிறார், நீலவரை ஒரு ப்ளூ மவுண்டன், அதான் எம்பெருமானுடைய திருமேனியை சொல்கிறார், வராகமாக இருக்கிறச்சே அது வந்து ஒரு நீல மலை மாதிரி பெருசாக இருந்தது, அது வந்து இரண்டு பிறை கவ்வி அப்படிங்கிற ரெண்டு கிரசன்ஸ் அப்படி எடுத்து வாயில் பிடிச்சிண்டு, கவ்வினாக்க வாயால் பிடிச்சிண்டு அப்படிங்கிற மாதிரி, எப்படி மலை வந்து ரெண்டு பிறைகளை அப்படி பிடிச்சிண்டு வந்து பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப, எப்படி ரைஸ் ஆச்சுனாக்க எப்படி இருக்கும், அது மாதிரி நீர் பூமி எடுத்துட்டு அப்படி எந்திருந்தேர் நீர், அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக
அழகாக இருந்தது, நிமிர்ந்தது ஒப்பை, அவள் அப்படி நிமிர்ந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அப்படிப்பட்ட கோல வராகம் ஒன்றாயிரும், கோல வராகம், கோல ரொம்ப அழகான வராகம் ஒன்றாய், ஒன்றுனாக்க ஒப்பற்ற அப்படிங்கிற மாதிரி, நத்திங் கம்பேர்ஸ் வித் இட் அப்படிங்கிற மாதிரி, இன்காம்பரபிள் அப்படிங்கிற மாதிரி, கோல வராகம் ஒன்றாய், நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய், நிலம்ங்கிறது வந்து பூமி, பூதேவியை கோட்டிடை, இந்த டஸ்குகளுக்கு இடையில வந்து கொண்ட எந்தாய், பிடிச்சு வச்சுட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி அந்த வராக அவதாரத்தை சொல்கிறார். ஸோ அந்த பூதேவியை ரெஸ்கியூ பண்ணதை சொல்கிறார், சமுத்திரத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணதை சொல்கிறார். அதே மாதிரி பெரிய பிராட்டியும் நீலக்கடல் கடைந்தாய் அப்படின்னு, பார்க்கடலை கடைஞ்சி பெரிய பிராட்டியை வந்து எடுத்து எழுதி அதை வந்து சொல்கிறார். அவர் கடல் கடைந்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் நீலக்கடல் கடைந்தாய் அப்படிங்கிறார். என்ன சுவாமி இது, பார்க்கடல்னா கடைஞ்சார், அது வெள்ளைக்கடல் கடைந்தாய்னா சொல்லணும் அப்படின்னாக்க வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். ஏன் நீலக்கடலாக இருந்ததுனாக்க, அஃப்கோர்ஸ் யூ கேன் ப்ராபப்ளி கெஸ் தி ஆன்சர். என் பெருமானுடைய திருமேனி வந்து நீல சமுத்திரம் மாதிரி நீல வர்ணத்தில் இருந்ததோ இல்லையோ, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் பட்டு வந்து அது பார்க்கடலும் அது நீளமாக எடுத்து அப்படிங்கிற மாதிரி, பார்க்கறதுக்கு நீளமாக இருந்ததுங்கிறது அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். தெர் ஆர் அதர் எக்ஸ்பிளனேஷன் as well, which we will see when we get to the Vyakhyanam. Neela kadal kadanda, but mukhyamana point enna naka, thaya periya thayarayum periya piratiyeyum samudrathilendu velil edutha, adhe maari bhoomi piratiyeyum velil edutha, adanal ayan adutha next, I am next in turn the in line abdingra maari solrar. Unnai petru, unnai petru naka, உன்னை நான் என ஒரு ரக்ஷகனாக பெற்று, ஹேவிங் அப்டெயின்ட் யூ ஆஸ் மை ரீகோர்ஸ் ஆஸ் மை ரெஃப்யூஜ் இன் மை ஹேண்ட்ஸ், இனி போக்குவனோ, அதான் நான் உன்னை விட்டுடுவேனா சுவாமி அப்படிங்கிற மாதிரி, நீர் ஒத்தரை தான் சுவாமி எனக்கு கதி, நீர் ஒத்தரை தான் அடியே அந்த சம்சாரத்தில் இருந்து ரெஸ்கியூ பண்ண முடியும், அப்படிப்பட்ட உண்மை நான் வந்து நனக்கு அப்டெயின்ட் யூ நவ், அதனால் உண்மை விட்டுடுவேன்னு நினச்சிருக்கிறாள், அதனால் யூ ஹாவ் டு கிவ் மீ தட் மோக்ஷம் இம்மீடியட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இது வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம வந்து பிரளய ஆர்ணவத்தில், பிரளய சமுத்திரத்தில் மூழ்கி இருந்த பூமி பிராட்டியை எடுத்து அவளோடே கலந்தா போலேயும், அவள்கிட்ட கலந்தேர் நீர், அது மாதிரி கடலை கடந்து பார்க்கடலை கடைந்து பிராட்டியோட சம்ஸ்லேஷித்தா போலியும், பிராட்டியோட சேர்ந்தவர் பெரிய பிராட்டி கூட அது பண்ணேர் இல்லையா, அது மாதிரி பிராட்டி பரிகிரகமான என்னை, பிராட்டியோட ஃபேமிலி ஆன என்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் மாப்பிள்ளையாத்துக்காரன் இல்லை பொண்ணாத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். பிராட்டி பரிகிரகமான என்னை சம்சார சாகரத்தில் நின்றும் எடுத்து, நானும் சமுத்திரத்தில் அமிட்டு இருக்கேன், இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரம் அது, அதுலேருந்து எடுத்து என் பக்கலிலே மிகவும் வியாமோகம் கொண்டிருக்கிற உன்னை பெற்று வைத்து இனி தப்ப விடுவேனோ என்கிற, என்கிட்ட நீ எக்கச்சக்கமாக அன்பு வச்சுருக்கீர், அண்ட் ஐ ஹாவ் சம்திங் தட் யூ நீட் டு டூ ஃபார் மீ, இந்த சமுத்திரத்திலேருந்து ரெஸ்கியூ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் நிச்சயமாக நான் தப்போட போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த கோல மலர்பாவைக்கு அன்பாகிய அன்பேயோ அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ட்ரைங் டு பாயிண்ட் அவுட் த சட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் பாசுரம் அண்ட் ப்ரீவியஸ் பாசுரம் அப்படிங்கிற மாதிரி போனதில் வந்து நீ அவர் ரெண்டு தூரம் கூப்பிட்டார். இந்த கோலமலர்பாவைக்கு அன்பேயோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறச்சே வந்து உனக்கு ஏற்கும் கோலமலர்பாவைக்கு அன்பா அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது பெரிய பிராட்டிக்கு அன்பனே என அப்படின்னு கூப்பிடுறார். அப்புறம் என் அன்பேயோ, எனக்கு அன்பே வடிவானவனே அப்படின்னு ரெண்டு விதமாக கூப்பிடுறார், விழிச்சொல்லா சொல்கிறார் இல்லையோ. இங்கே வந்து என்ன அந்த மாதிரி ரெண்டு விழிச்சொல் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார் அவர். ஆனால் பேசிக்கலி இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேல சொல்கிறார். நீ பெரிய பிராட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சவள், அவளுக்கு நான் பிடிச்சவள், அதனால் நீ எனக்கு அன்பேயோ, எனக்கு அன்பே வடிவாக இருக்கிறே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவனேன்னு ஒரே ஒரு தரம் தான் விழிக்கிறார். கோலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ அப்படின்னு ஒரு தரம் கூப்பிடுறார். அதாவது ப்ரீவியஸ் இதில் வந்து கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோன்னு ரெண்டு தரம் விழிக்கிறார் அவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இது ஸோ அவள் பரிகிரகமான என் பக்கலிலே அன்பு கொண்டிருப்பவனே, அவளுடைய ஃபேமிலியான எம்மையில் அன்பு வச்சுருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி கீழ்ப்பாட்டில் இரண்டு விழிகள், முந்தின பாசுரத்தில் ரெண்டு தரம் கூப்பிடுறார். இந்த பாட்டில் ஒரே விழி என்பது உணரத்தங்கது. இதில் வந்து பட்டர் இந்த பாசுரம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் பாசுரம் அது. என்னன்னாக்க என்ன தாயாரை பற்றி சொல்கிறதோ இல்லையோ, ஸோ பட்டர் பராசர பட்டர் அவர் வந்து தன்னுடைய சிஷ்யரான நஞ்சீரிட்ட சொல்லுவாராம், சரம தசையில், அதாவது அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கிறாரு, ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்காரு, அப்படி இருக்கிற அந்த ஆழ்வார் வந்து சொல்லும் வார்த்தை துவயமந்திரத்தின்படி இருக்கிறது பார் என்றாராம். துவயமந்திரத்தின்படினாக்க பிற தாயாரையும் இன்க்ளூட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்குது பத்தியா, அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற மாதிரி இருக்கோ இல்லையோ, அது மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து பட்டர் இப்பாசுரத்தில் மிக்க ஈடுபடுவாராம். பராசர பட்டர் வந்து இதில் ரொம்ப இந்த பாசுரத்தை ரொம்ப பிடிக்குமாம் அவருக்கு.
இருக்கு. அதனால இந்த பாட்டை வந்து நம்மவர் துவயத்தோடே அனுசந்திப்பதாம், துவய மந்திரத்தோடு சேர்த்து அனுசந்திப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். என்ன அந்த இந்த பாட்டு வந்து ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் துவய மந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பாவைக்கு அன்பு, அதாவது என்னை அங்கீகரிப்பதில் பிராட்டி ஒருபடி மேலே போகிறாள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கோலமலர் பாவைக்கு அன்பு. சுவாமி நான் அவளுக்கு சொந்தம் சுவாமி அப்படின்னு சொல்றச்சே வந்து அவ எதுக்காக வேண்டி அப்படி சொல்றாருனாக்கா, எம்பெருமான் வந்து என் மேல வச்சிருக்கிற அன்பை விட அவள் எங்கிட்ட வந்து எக்கச்சக்கமா அன்பு வச்சுட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. என்னாக்கா என்னை அங்கீகரிப்பதில், அதான் என்னை அப்ரூவிங் மீ, அதான் என்னை வந்து எங்கூட சொந்தம் கொண்டாடுற விஷயத்துல பிராட்டி ஒருபடி மேலே போகிறாள். பிராட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எம்பெருமானை விட ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டா. இது வந்து ஹியர் த வியாக்கியானத்தில் வந்து கோட் பண்ணுறா த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தாயார் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி கிட்ட வந்து ஹனுமான் வந்து இந்த ராவண வதம்லாம் முடிஞ்சுடுத்தோ, அதனால வந்து யூ ஆர் நவ் அ ஃப்ரீ பர்சன், ஒன்று சுற்றி சூழ இருக்காள் ராட்சசிகளை வாழ நான் கொன்னுடலான்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வயலண்ட்டாக நல்லாமல் சொல்கிறேன். அந்த ஆர்ரேட்டட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த நான் இது இப்படி போட்டு இது பண்ணிடுறேன் அப்படி போட்டு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக சொல்கிறேன். அப்போ வந்து தாயார் சொல்கிறா, சீதா பிராட்டி சொல்கிறா, பாபானாம் வா சுபானாம் வா, பாபம் பண்ணவாளாக இருந்தாலும் சரி நல்ல விர்ச்சுவஸ் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, வதார்ஹாணாம் ப்ளவங்கமய, கொல்லப்பட வதார்ஹாணம் கொல்லப்பட வேண்டியவாளாக இருந்தாலும் சரி, ப்ளவங்கம ஓ வானரரே வானர சிரேஷ்டரே, காரிய ஓம் காருண்யமாஹார்யேண, நல்லவா வந்து அவ கருணையை காமிக்கணும், அவ காரியம் காருண்யம் ஆரியேன என்னக்கே, தப்பு பண்ணாதவா உலகத்துல இருக்காளா, தப்பு பண்ணாதவாளே கிடையாது. அதனால வந்து எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் அவகிட்ட கருணை காமிக்கணும்னு சொல்லி, அதனால இப்படி என்ன நீச்சனான அடியேனுக்கும் அடியேன் மேலேயும் அவள் தன்னுடைய அன்பை காமிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் சொல்றாள். என்னை அங்கீகரிப்பதில் பிராட்டி ஒருபடி மேலே போகிறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் அவர். இதே இந்த இதில் வந்து இந்த பாசுரத்துல வந்து இந்த வராக அவதாரத்தை பத்தி சொன்னதுனால, ஸோ வியாக்கியானத்தை சொல்கிறார் திருவிருத்தம் அப்படிங்கிறது. சுவாமி நான் நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல் முதல் பிரபந்தமான திருவிருத்தம் இருக்கே அதிலே வந்து வராக அவதாரத்தை வர சொன்னார், இது பண்ணியிருக்காரு, ஒரு ரெண்டு தரம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆழ்வார் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலேயே அதில் 45வது பாசுரத்தில் வந்து பெருங்கிழலார்த்தம் மலர் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மையில் ஒருங்கே பிறழ வைத்தார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான பாசுரம் வந்து. அது என்னன்னாக்க, அதாவது நீங்கள் வந்து நாயகி ஸ்டேட் தெரியும் உங்களுக்கு, இந்த நாயிக்கா பாவம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது நாயகி ஸ்டேட்டில் இருக்கிறச்சே யூஸ்வலாக வந்து நாயக்கன், எஸ்பெஷலி வந்து நாயக்கன் வந்து இந்த விரக தாபத்தில் இருக்கிறச்சே அவனை பற்றி நிறைய அவதூறு தான் பேசுகிறதுக்கு மனசு தோணும். ஸோ நாயகி வந்து ஸோ அந்த அவள்கிட்ட அந்த மனசு சொல்கிறது வந்து பாரு, உன்னை இப்படி விட்டு போயிட்டான் பாரு, அப்படி விட்டு போயிட்டான் பாரு, இப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான், அப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான், அதனால் இவ்வளோ விட்டுட்டு போயிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி, அது அவனை பற்றி ஸ்பீக்கிங் இல்லை தட் நாயக்கன். அப்போது வந்து இந்த நாயகி வந்து சொல்கிறாள், ஸோ நவ் யூ கேன் சி த நாயகி இஸ் ஆல்மோஸ்ட் அஸ் இஃப் ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. அவளோட மைண்ட் சொல்கிறது உன்னை விட்டுட்டு போயிட்டான் பாரு, இப்படி பண்ணலாமா அவன், அவன் ஒரு அயோக்கியன் அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. அஃப்கோர்ஸ் அது நாயகன் இன் திஸ் கேஸ் இஸ் எம்பெருமான். அப்போ வந்து நாயகி வந்து இந்த பாரு சிச்சி இந்த மாதிரிலாம் சொல்லாதே மனசே அப்படின்னு சொல்லி அவள் நல்ல விதமாக சொல்கிறான், மனசுக்கிட்ட சொல்கிறாளாம். அவள் என்ன சொல்கிறாள், தன் மனசுக்கிட்ட சொல்கிறாளுங்கிறது தான் இந்த பாசுரம் சொல்கிறது. பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் அப்படிங்கிற மாதிரி. இது பாரு நீ தப்பு தண்டா நிறைய சொல்லின்றிருக்கேயே, ஆல்சோ ட்ரை டு திங்க் அபவுட் த குட் திங்ஸ் ஹி ஹஸ் டன் ஃபார் அஸ். அவன் வந்து ஒரு பெருங்கேழலார் பெரிய மகாவராக அவதார ரூபனாக வந்து தம் பெரும் கண் மலர் புண்டரீகம் தன்னுடைய மலர் புண்டரீகம் தாமரை கண்கள் வந்து கட்டாட்சம் வந்து நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். அந்த நம்மளை மேலே அந்த கட்டாட்சம் படுற மாதிரி பண்ணி நம்மளை காப்பாத்தினாரே, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அந்த அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போ பார்த்தாலும் அவனை அவதூறு பண்ணிகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவள் தன்னுடைய மைண்டுகிட்ட சொல்கிறா. அஸ் இஃப் ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி, இவ்வ காலம் டியூரிங் திஸ் டிஃபிகல்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்க நல்லது பண்ணியிருக்கான் அவன். ஒருவர் நம்போல் வரும் கேழ்பவர் உளரே, இஸ் எனி ஒன் ஹூ ஆர் சச் க்ளோஸ் அசோசியேஷன் வித் ஹிம் அப்படி அதை நினச்சி பார்த்துக்கோ.
தொல்லை வாழியம், நம்மளுடைய கனெக்ஷன் வித் ஹிம் இஸ் ஏன்ஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி, சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே, இப்படிப்பட்ட நம்ம பாக்கியம் பண்ண நம்மளுக்கு வந்து வில் ரிப்பீட்டட் பேர்த்ஸ் ஈவன் டேர் டு கம் நியர் அஸ், சொல்லு வாழி மடநெஞ்சே, மடநெஞ்சே புத்தி இல்லாத மனசே எல்லாமே சொல்லின்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த வராக அவதாரத்தை வந்து எவ்வளோ வசத்தியாக சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அவர் நம்மளெல்லாம் இந்த பூமியை ரெஸ்கியூ பண்ணார் அது பார்த்தியா, அப்போ நம்மளை காப்பாற்றினவர் இல்லையா அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதனால் சுவாமி நம்மாழ்வார்க்கு வராக அவதாரத்து மேலே ஒரு எக்கச்சக்கமான பிரியம் உண்டு. அதனால தான் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்திலையும் சொல்லிட்டார், அதை பற்றி பெருசாக அழகாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி கடைசி பிரபந்தமான திருவாய்மொழி, அதுவும் அந்த சரம பிரபந்தமான சரம திருவாய்மொழியான அந்த முனியே நான்முகனே அப்படிங்கிற அந்த நூறாவது பதிகத்திலையும் அவர் வந்து சொல்றார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வராக பெருமாளுடைய கட்டாட்ச விசேஷமே தமக்கு நிதியானது, அதுதான் நமக்கு பெரிய தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்பிரபந்தத்தின் முடிவிலும் சொல்றார் அவர், ஏன துருவாய் இழந்த ஞான பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. திஸ் ஷுட் பி இன் ரெட் கலர், ஏன்னா திஸ் இஸ் அ கோட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி பாஸ்டம்ஸ். இதையும் வந்து அதாவது அதே திருவிருத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற சமயத்தில் வந்து அவர் திரும்பவும் சொல்கிறார் அவர், பிரபந்தத்தின் முடிவிலும் ஏனத்து உருவாயிருந்த வராக உருவாக இருந்த ஞான பிரானை எல்லால், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குற அந்த எம்பெருமான் இருக்கானே உபகாரகன், அவனையே தவிர நான் கண்ட இல்லை நான் கண்ட நல்லதுவே, அதை தவிர எனக்கு தெரிஞ்ச நல்லதே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் அவற்றுக்கு சேர திருவாய்மொழி தலைக்கட்டும் இப்போதும் வராகவதார பிரசம்சையை, அதையே பிரைஸ் பண்ணுறார் இங்கேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு, மாறன்கிறது சுவாமி நம்மாழ்வார், அவர் கிரியேட் பண்ண இந்த தமிழ்மறையான அந்த திருவாய்மொழிக்கு அந்த ஆறு அங்கம் கூற, அதாவது நான்கு நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களை நாலு வேதங்களுக்கு இக்குவேட் பண்ணுவார். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் கிரியேட் பண்ண ஆறு பிரபந்தங்களுக்கு வந்து இந்த வேதாந்தங்கள், ஆறு வேதாந்தங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அந்த வேதாந்த அங்களுக்கு வேத அங்கங்களுக்கு ஈட் பண்ணுவா ஈக்குவேட் பண்ணுவாது. அதுதான் சொல்றச்சே தமிழ் மறைக்கு ஆறு அங்கம் கூற அவதரித்த மங்கையர்கோனும் ஸ்வப்பிரபந்த தொடக்கத்தில், தன்னுடைய பிரபந்தமான முதல் பிரபந்தமான இந்த பெரிய திருமொழி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படின்னு தொடங்குறதே அந்த திருமொழியில் வந்து வராகாவதாரத்தை பிரைஸ் பண்ணுறார் அவர். பன்றியா என்று பாரகம் கீண்ட பாழியான ஆழியானருளே, நெடும் விசும்பனவும் பன்றியா என்று பாரகம் கீண்ட பாழியான ஆழியானருளே, நன்று நான் உய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அன்று இவற்றை பின்பற்றியே அருளி செய்தார் என்பர் சம்பிரதாயம் வல்ல பெரியார். அதாவது நம்மாழ்வாருடைய ஃபுட்ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி அவர் தன்னுடைய திருவிருத்தம் பிரபந்தத்தில், முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தில் வராக அவதாரத்தை வசதி சொல்லியிருக்காரோ அது மாதிரி இவர் தானும் வந்து அது தன்னுடைய வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படிங்கிற தன்னுடைய முதல் பிரபந்தம் முதல் முதல் பதிகத்திலையும் அதை ரைஸ் இது பண்ணியிருக்கார், பிரைஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதே மாதிரி ஏதாவது இன்னொன்று என்னன்னாக்கா இந்த கோல நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்தது, ஒரு பெரிய மலை ப்ளூ மவுண்டன் வந்து அது வந்து பூமியை தூக்கி நின்றிருந்தது. ஸோ அந்த வராக அவதாரத்தில் பூமியை வந்து கடல்லேருந்து சமுத்திரத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறது அப்படிங்கிறத இவர் சொல்கிறச்சே, ஒரு நீல மலை வந்து தூக்கி எந்திருந்தாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அது வந்து விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். விஷ்ணு புராணத்தில் வந்து என்ன சொல்கிறது, அண்ட் த மைட்டி போர், திஸ் இஸ் விஷ்ணு புராணம் டிஸ்கிரைபிங் வராக அவதாரம், ஹூஸ் ஐஸ் வேர் லைக் த லோட்டஸ் அண்ட் ஹூஸ் பாடி வேஸ்ட் அஸ் அ ப்ளூ மவுண்டன், பார்த்தீங்களா, வேஸ்ட் அஸ் அ ப்ளூ மவுண்டன், அப்லிஃப்டட் அப்பான் ஹிஸ் ஆம்பிள் டாஸ்க்ஸ் த அர்த் ஃப்ரம் த லோவஸ்ட் ரீஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயும் அந்த நீல வரை அப்படிங்கிற அந்த உபமானம் இருக்கே, அந்த அனாலஜி வந்து அதுலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் சொல்லியிருக்குது. ஆனால் இவருக்கு இப்போ நம்மாழ்வார் வந்து அதையும் எடுத்துட்டு, பெர்ஹாப்ஸ் ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை தட் நீல வரை இந்த பெரிய ப்ளூ மவுண்டன் அனாலஜி, பட் ஐ ஹஸ் ஆடட் டு இட் இந்த ரெண்டு கிரசன்ட்களையும் சேர்ந்து வந்துருக்கு அப்படின்னு அந்த அழகாக கூட கொஞ்சம் அழகாக ஆட் பண்ணியிருக்காரு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமோக்ஷேப்ய தராஸ்வதம் ஸ்ட்ராயம் மகாவராக ஸ்புட பத்மலோச்சனம் ரசாதலாதுபலபத்ரசன்னிபகயம் சமோத்திதோ நீல இவாச்சலோ மகான்
நீலச்சலக, நீலமலை, நீலவரை, மகான் பெரிய நீலமலை வந்து சமுத்தித்து அது எழுந்தாக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதான் அவர் சொல்கிறார். நீலவலை நிமிர்ந்தது ஒப்ப அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்தில் இருக்குது, ஆனால் இவர் ரொம்ப அழகாக ஆட் பண்ணியிருக்கார். இரண்டு பிறை கவிங்கிறத இவர் ஆட் பண்ணியிருக்கார் அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இந்த பராசரர், இந்த பராசரர் ரிஷி ரோட் விஷ்ணு புராணம், அதில் வர்ணிச்சிருக்கார். அந்த வர்ணனை போராது, இரண்டு பிறையை கவ்விக்கொண்டு அஞ்சனமலை நிமிர்ந்தார் போல கோல வராகமாகி நிலத்தை ஏற்றிடக்கொண்ட பெருமானே என்கிறார். So he has added more to it to make it even more beautiful. Neelamani parvathathin sthanathile kola varahamum irandu. So it's, so I mentioned earlier the neela varai ingiradhu vandu emperumanudaiya thirumeniya solradhu. The rendu crescent ingiradhu vandu indha emperumanudaiya tusks kala varahathinudaiya tusks solradhu. Swami ana bhudeviki onnu equal a onnume sollala appadinaaka bhudevi avarude kannukku theriyillaya enna avul vandu emperumanudaiya kalandittaal abdingra maari solraradhu. Oru upamanam sollapadadhu yenennal bhoomi தனிப்பட ஒரு வஸ்துவாகவே தெரியாமல் இருந்த மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை வந்து, அதாவது அவள் என்னக்க எம்பெருமானுடைய கலந்தவள் அவள், அதனால வந்து she doesn't appear separate from him அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஈட்டுல வந்து இவர் நம்பிள்ளை சொல்றார். பிறையில் மறுவோபாதி ஆய்த்து அப்படிங்கிற மாதிரி, திருவயிற்றில் கடந்த பூமி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு கிரசன்ட்ல வந்து, கிரசன்ட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் அ ஃபுல் மூன். ஸோ த பார்ட் தட் இஸ் டார்க், த பார்ட் ஆஃப் த மூன் தட் இஸ் டார்க், அதில் அதில் தான் பூதேவி இருக்காள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் இந்த இந்த எடுத்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவ்விடத்து உள்ளுரை பொருள் அதான் சொல்லியிருக்கார். அவர் கடலில் மூழ்கி பாசி தூர்த்து கிடந்த பார்மகளின் கோலத்திற்கு ஏற்ற கோலமாய் மாஸ், அதாவது இந்த வராக அவதாரம்ங்கிறது வந்து ஆழ்வார்கள் வந்து விழுந்து விழுந்து அதை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத வந்து நாச்சியார் திருமொழிலையும் சொல்கிறார். அவர் நாச்சியார் திருமொழியில் ஒரு கோட்டில் சொல்கிறார், பாசி தூர்த்து கிடந்த பார்மகளை, இந்த பிரளயஜலத்து கீழே இருந்ததுனால பாசிலாம் நிறைய பட, இது ஆல்ஜிலாம் நிறைய ஃபார்ம் ஆகி அப்படி கடந்த அந்த பார்மகள் பூதேவி இருக்காளே, அவளுடைய கோலத்திற்கு ஏற்ற கோலமாய் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேசவும் பேராவே அப்படின்னு நான் இந்த நாயிகா பாவத்தில் சொல்கிறாள். அவள் திருவரங்கத்து பெருமானை பற்றி சொல்கிறேன், நாச்சியார் திருமையில் சொல்கிறா. அவள் வந்து வராக பெருமாளாக இருக்கிறச்சு என்ன பண்ணான், பாசி தூர்த்து கிடந்த பார்மகள், பார்மகள் நல்ல ஆல்ஜிஸ் நிறைய ஃபார்ம் ஆகி ரொம்ப அழுக்காக இருந்தவள், அவள்கிட்ட அவளை ரெஸ்கியூ பண்ணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வராக உருவத்தில் வந்தான் சுவாமி. எவ்வளவு அழுக்கான உடம்பு, அதான் மாசு உடம்பில் ரொம்ப அழுக்கான உடம்புல நீர் வாராது, அழுக்கு ஜலம் சொட்டின்றே இருக்கு. எனிபடி ஆட் டு பி எம்பாரஸ்ட் அபவுட் இட். ஆனால் இந்த இது இந்த வராகத்துக்கு மானம் இல்லை அப்படிங்கிறார். தேர் இஸ் நோ எம்பாரஸ்மெண்ட், ஹேட் நோ எம்பாரஸ்மெண்ட், லஜ்ஜையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, மானமிலா பன்றியானா எப்படி அந்த அளவுக்கு அவன் பூமி பிராட்டி மேலே அன்பு வச்சிருக்கிறவன். ஹி டிட் கேர் அபவுட் ஹவ் ஹி லுக்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இது எல்லாமே பூமிக்கிட்ட இருந்த அபிமானத்தினால தான் அப்படி. அதனாலே இந்த ரகசியத்தையும் வெளியிட்டாய் அப்படிங்கிற மாதிரி, என்ன பூதேவி சொன்னால் கேட்டாலோ இல்லையோ என்ன நீ ரெஸ்கியூ பண்ணிட்டே, அது மாதிரி எத்தனையோ சேத்தனர்கள் கஷ்டப்படுறாள் அவளுக்கு என்ன பண்ண போறேங்கிறது அப்போ தான் இந்த வராக சரம ஸ்லோகமே வந்தது இல்லையா. அப்போ அதைத்தான் எடுத்து சொல்கிறார் அவர். அதாவது அவர் நினச்சிக்கிறார் அவர், வர அப்போ நீ சொன்னியே நீ இந்த சேத்தனர்களை நான் நினச்சின்னு அவளை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி, அவள் நல்ல உடம்பு நல்ல நிலையில் இருக்கிறச்சே என்ன என்ன நினச்சிண்டு எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா போகிறோம். அவள் வந்து வென் தேர் டயிங், வென் தேர் ரெஸ்டிங் ரெஸ்ட்லெஸ், வென் தேர் ரெஸ்டிங் மோஷன்லெஸ் ஆன் த ஃப்ளோர் லைக் அ ஸ்டோன் ஆர் லைக் அ ட்ரீ மாதிரி இருக்கிறச்சே வந்து அந்த மாதிரி இருக்கிறச்சே லைக் அ லாக் ஆஃப் வுட் அந்த மாதிரி இருக்கிறச்சே நான் அவளை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையோ. மனசி சுஸ்வஸ்தயம் ஷரீரே சதியோ நரகம் தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்தம் விஸ்வரூபம் சமாகாமஜம். இந்த ரெண்டு லைனில் சொல், நல்ல நல்ல உடம்புலாம் நல்ல மரம்பு மனசுலாம் நல்ல ஸ்திதியில் இருக்கிறச்சி அவன் வந்து என்ன வந்து சரணாகதி பண்ணிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தம்ரியமாணம் தூ காஷ்ட பாஷாண சந்நிபம். When he resembles a log of wood or stone while dying,
ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. பரமாம் கதி, நானே அழிச்சின் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அகம் ஸ்மராமி மத் பக்தம், அவன் என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஞான் என்ன ஞாபகம் வச்சுக்கல வச்சு நான் அவனை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதுதான் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்றார். அது ஆண்டாளும் அதுதான் சொன்னாள். அவள் எவ்வளவு பேசியிருக்கார் சுவாமி, தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே. அந்த வராக சரம ஸ்லோகத்தில் எவ்வளவு சொல்லியிருப்பார், அது அதை மறக்கவே முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அவள் அதை அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார். சார் சுவாமி, நீர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கே சேத்தனர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஹெல்ப் வேணுங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன், அதனால் என்னை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் வராக சரம ஸ்லோகம் பிரஜையின் சரம தசையில் உன் அன்பை தெரிவிக்கிறது. ஒரு பிரஜை, ஒரு சேத்தனன் வந்து அவனுடைய ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கிறச்சே நீர் எவ்வளவு அவங்ககிட்ட அன்பு காமிப்பெயர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அது இப்படிப்பட்ட உன் நிலையை உணர்ந்து நாங்கள் விடாமல் பற்று வைக்கவே இவ்வரலாறு காணமாயிற்று. அதை நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் உண்மையில நிறைய அன்பு வச்சுட்டு இருக்கோம். அதுபோல் பிராட்டியை கடல் கடந்தா, பிராட்டியை நீ கடல் கடந்து நீ பண்ண பெரிய பிராட்டியை, அது வந்து ஹாலாகலம் என்ற விஷம் வெளியில் தோன்றின போது நீலக்கடல் ஆயிற்று. ஸோ அந்த விஷம் வரிச்சே வந்து சமுத்திரம் வந்து நீளமாச்சு அப்படின்னு மாதிரி இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. அதனை விலக்கி மீண்டும் கடைந்து அருளினா, அதை எடுத்துட்டு மீண்டும் கடைஞ்ச. ஆனால் பிறகு கிடைக்கின்ற உன் திருமேனி ஒளி வீசியே வெண்மையான பார்க்கடல் முழுவதும் நீளமாயிற்று. உன்னுடைய திருமேனி ஒளியினால பார்க்கடல் திரும்பவும் ப்ளூவாக எடுத்து, அமுதினம் இன்னமுதான பிராட்டியை பெற நீ செய்த செயல் தேவஜாதிகளுக்கெல்லாம் க்ஷேமகரமாய் ஆவலுடன் சேர்ந்த உன் கட்டாட்சத்தாலே மூவுலகம் மிக்க வளம் பெறக்காயிட்டு. உனத்துல எல்லா உலகங்களும் வந்து அந்த பிராட்டியும் வெளியில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பிளஸ் பண்ணனால உலகங்கள்லாம் செழிப்பாயிடுத்து, இவ்வரலாறுகள் எல்லாம் நினைத்து உனது கல்யாண குணங்களில் ஆழ்ந்த ஆனந்த பரவசனானேன். அதனால தான் நினைச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீ இத்தகைய உன்னை வந்து ஒரு நொடியும் விடாமல் நான் உன்னை கூட்டுன்னு இருக்கேனது. அந்த ரெண்டு பிராட்டிகளுக்கு மேலாக அன்பு என்னிடம் வைத்திருக்கிறாய், அது எப்பவும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நீலக்கடலுங்கிறது வந்து அந்த ஏற்கனவே சொன்னபடி அவனுடைய எம்பெருமானுடைய காலமேக நிறத்தினால அவனுடைய திருமேனியுடைய நிழல் வந்து அதில் படுறதுனால கடலும் கருத்ததாக தோன்றினது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்கு ஒரு இக்குவலண்ட்டாக அவனு சொல்கிறார், அதாவது ரங்கராஜஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் வந்து பராசர பட்டர் சாதிச்சிருக்கார். அதில் வந்து ஸ்ரீரங்க விமானத்தை டிஸ்கிரைப் பண்ணுறச்சு, அந்த ஸ்ரீரங்க விமானத்தில் வந்து அது வந்து இந்த ஆதிசேஷனுடைய அம்சம், அதனால் அது வெள்ளை வெளையர்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஸ்ரீரங்க விமானம் இஸ் ஆதிசேஷ ஸ்வரூபம், அதனால் பை ரைட் இட் ஆட் டு லுக் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனாக ஆதிசேஷனோட மடியில் வந்து எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கானோ இல்லையோ, அவனுடைய பிகாஸ் ஆஃப் த கூல் டு தி ஐஸ் எமரால்ட் எஃபல்ஜன்ட் ரேஸ் ஆஃப் இஸ் திருமேனி, அவனுடைய திருமேனி வந்து மரகத மலை மாதிரி, பச்சை மாமலை போல் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதனால வந்து அது வந்து எப்படி இருக்க டார்க்காக இருக்குது, எப்படி டார்க்காக இருக்குனாக்க, இப்போ மேகங்கள் வந்து அதுகள் வந்து as they absorb more and more water, they get darker and darker அப்படிங்கிற மாதிரி. So just imagine a cloud that has drunk all the water from all the oceans, அது எவ்வளவு டார்க்காக இருக்கும், அதை விட அதெல்லாம் தோக்கடிக்கிற மாதிரி டார்க்காக இருக்கிறவன் எம்பெருமான். இந்த அண்டங்காக்காயின்னு சொல்கிறோமே, இது அண்டங்காக்காயை விட இன்னும் கொஞ்சம் ஒரு இது வேணும்னாக்க இந்த ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது எல்லா சமுத்திரத்தில் உள்ள ஜலத்தையும் குடித்த ஒரு மேகம் எவ்வளவு கருப்பாக இருக்கும், அதை விட கருப்பு இவன் அப்படின்னு சொன்னாக்க அது 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 வந்து எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் மடியில் வச்சுன்னு இருக்கிறதுனால அவனுடைய திருமேனியினுடைய நிறம் வந்து பட்டு ஸ்ரீரங்க விமானம் வந்து இட் டசன்ட் லுக் ஒயிட் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணியிருக்கார் அவர். ஸோ அதான் இந்த ஸ்லோகம் இஸ் ரைட் ஹியர், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் இருக்குது. அப்புறம் உன்னை பற்றி நீ போக்குவனோ அப்படிங்கிற மாதிரி, ஸோ எப்படி நீ வந்து அவளை ரெண்டு பிராட்டிகளையும் பெறுவதற்கு கஷ்டப்பட்டியோ, நிறைய பாடுபட்டியோ, நிறைய எஃபர்ட் எடுத்துட்டியோ, அதே மாதிரி என்னையும் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாடுபட்டிருக்க நீ ஏற்கனவே, இப்போ இந்த க்ஷணத்தை நீ உபேட்சிக்க முடியாது, யூ ஹாவ் நோ ரைட் டு ஸ்பர்ன் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா?
ஸோ அது வந்து ஏழாவது பாசுரம். அது இது எட்டாவது பாசுரம். திஸ் இஸ் த லாஸ்ட் பாசுரம் ஃபார் டுடே. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, சுவாமி உமா வந்து இதில் ரொம்ப இதில் பார்த்தேன்னாக்க, இது வந்து இந்த முதல் முதல் பதிகமான அந்த உயர்வர உயர்நிலத்தில் வந்து எம்பெருமானுடைய அந்த இந்த பரத்துவத்தை சொல்கிறச்சு எப்படி அழகாக சொல்கிறார், அது மாதிரி சொல்கிறார். திருமாவில் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பரத்துவமுடைய நீ வந்து என்னை நீ நிச்சயமாக காப்பாற்றி தான் ஆனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ எம்பெருமானை எக்கச்சக்கமாக ப்ரைஸ் பண்ணுறார் அவர். சுவாமி அடியேன் வந்து உம்மை ரட்சகனாக பெற்றுவிட்டேன், ஐ ஹவ் அப்டெயின்ட் யூ ஆஸ் மை ப்ரொடெக்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட இருக்கிறச்சே சுவாமி உம்மை நீ விடுவேனா சுவாமி, எங்கேயாவது உம்மை விட முடியுமா சுவாமின்? நீர் அடியேனுக்கு அசாதாரணமான தாரகமானவர் அல்லவா? தாரகம் இந்த சொல்லுவா, தாரகம் போஷகம் அப்புறம் வந்து போக்கியம் அப்படிங்கிற மாதிரி மூணு விஷயங்கள் சொல்லுவாள். அப்போ சாப்பிட்ற விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வெரி எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். ஸோ நம்ம ஜலம் இருக்கு, ஜலம்ங்கிறது வந்து ஜலம் இல்லாமல் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கூட இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஜலம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அது வந்து தாரகம் அதை சேர்ந்தது. அது அதே மாதிரி போஷகம்ங்கிறது சம்திங் தட் ஹெல்ப்ஸ் அஸ் க்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்ப்ஸ் வந்து இந்த அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது போக்கியம்ங்கிறது வந்து தே ஆர் நாட் நெசசரி ஃபார் க்ரோத் பர் சே, பட் தே ஆர் நீடட் மோர் ஃபார் நமக்கு வந்து ஒரு ருச்சிக்காக வேண்டி. ஸோ டிசர்ட் சாப்பிட்றோமே அது வந்து தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் போக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமான் வந்து தாரகம், அவன் வந்து இல்லாட்டா வி கெனாட் ஈவன் சர்வைவ், அட்லீஸ்ட் ஆழ்வார் கெனாட் சர்வைவ் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். நீ அடியேனுக்கு அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி தாரகமானவர் அல்லவா, அதனால் நீ வந்து அடியேனுக்கு வந்து நீர் இல்லாமல் அடியேன் வந்து சர்வைவ் பண்ணவே முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இருவகை கர்மாக்களுக்கும் நிர்வாககன் நீ, இந்த நல்ல கர்ம புண்ணியம் பாவம்னு ரெண்டு விதமான கர்மாக்கள் இருக்கே, ரெண்டுத்துக்குமே நீ தான் நிர்வகிக்கிறவர் அவர். கர்மா வசப்பட்ட ஆத்மாவுக்கும் நிர்வாகங்க நீ. ஸோ எல்லாம் உபனிஷத்து ட்ரூத்ஸை வந்து திரும்ப வரிசையாக சொல்கிறார் அவர். எதுவும் எல்லாமே நீர் தான், இதுக்கு நீ இதுவும் நீர் தான், அதுவும் நீர் தான், இதுவும் நீர் தான் திரும்ப ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ கர்மா வசப்பட்ட ஆத்மாவுக்கும் நிர்வாககன் நீர், ஜீவாத்மாக்கள் வந்து இது கர்மா வசப்பட்டதுகள் அதுக்கு நிர்வாககன் நீர். கர்ம பலன்களை அளிப்பவர் நீர் வந்து, ஒவ்வொருத்தர் பண்ண கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கிறவர் நீர். அதே மாதிரி அது என்ன பண்ணியிருக்கேன்னாக்க, நீர் மூணு உலகங்கள் படைச்சிருக்கீரே, அந்த மூணு உலகங்களையும் ஒரு பெரிய கிரேட் பிக் புஷஸ் மாதிரி படைச்சிருக்கீரே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். மூன்று உலகங்களையும் ஒரு அடர்ந்த புதராக படைத்து, நிறைய இங்கே புஷஸ்லாம் இருக்கு பாருங்க, ஸோ அந்த மாதிரி அடர்ந்த டென்ஸ் புஷஸாக வச்சுட்டு எதுக்கு எதுக்காக வேண்டிய இட்ஸ் அ குட் அனாலஜின்னாக்க, அந்த புஷஸில் வந்து என்ன வாட்ஸ் பி ஹிடன் இன் த புஷஸ்ங்கிறது தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் கிவ் யூ ராங் இம்ப்ரெஷன் அபவுட் வாட்ஸ் இன் தேர் வாட்ஸ் நாட் தேர் அப்படிங்கிற மாதிரி. அதான் பிரகிருதிங்கிறது அப்படி தானே, பிரகிருதிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது. அதனால்தான் வந்து எம்பெருமான் வந்து நம்ம ஆத்மா தான், சரீரம் தான் பெருசுன்னு நினச்சின்னு இருக்கோம், சரீரம் தான் நாம்னு நினச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரிலாம் எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான், அந்த பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாமல் இருக்கேன். ஸோ அதை எதனாலனாக்க, இந்த பிரகிருதிங்கிறது ஒரு மாயையாக இருக்கிறது. மாயைனாக்க அதாவது ஒரு புதர் மாதிரி இருக்கு, புதர்னாக்க புஷஸ் மாதிரி, நிறைய புஷஸ் மாதிரி இருந்துனாக்க எப்படி இருக்கும் அது மாதிரி, அதில் ஒன்றும் தெரியாது, எது எங்கே ஒளிஞ்சுட்டு இருக்குங்கிறது தெரியாது, அது மாதிரி இருக்கு. மூன்று உலகங்களையும் ஒரு அடர்ந்த புதராக படைத்து, ஒரு டென்ஸ் புஷஸாக படைத்து, அதில் முற்றிலும் ஒளிந்து கொண்டு அதில் நீ ஒளிஞ்சுட்டு இருக்க சுவாமி அப்படின்னு ஒன்று ஒளிஞ்சுட்டு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நீ. அதனால தான் ஜீவாத்மாக்களுக்கு உண்மை நீர் இருக்கேங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. இந்த பிரகிருதிங்கிறது வந்து ஒரு மாயையாக இருந்து வந்து எம்பர் இந்த உண்மைகளை மறைக்கிறதே அது அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். மாயைனாக்க நாட் டாக்கிங் அபவுட் தி அத்வைதிக் சென்ஸ் ஆஃப் நோ திஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இட் டஸ் எக்ஸிஸ்ட், பிரகிருதி டஸ் எக்ஸிஸ்ட், இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் அபவுட் இந்த எம்பெருமான்னா என்ன, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படிங்கிறதுலாம் பற்றி தப்பு விதமான வாட் இஸ் ரியல் ப்ளஷர் அப்படிங்கிறதுலாம், வாட் இஸ் ரியல் புருஷார்த்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தப்பு ராங் விபரீத ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியானது. அதனால் முற்றிலும் ஒளிந்து கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர் நீர். அடியேன் உம்மை தேடாத காலத்திலேயே அடியேனை ஈர்த்தவர். சார் நான் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே ஞானமே இல்லாமல் நான் பாட்டு நீர் இருக்கேன்னே தெரியாமல் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தேன், அப்போவே நீர் வந்து என் மேலே அன்பு காமிச்சு என்ன உன் பக்கமாக சேர்த்துன்ட்டீர் நீர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதனால் அந்த விதத்தில் பார்க்குறச்சே அடியேனுக்கு வித்தாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடியேனுக்கு வித்து அப்படின்னாக்க சீடு, அதாவது சீடுங்கிறது வந்து அது வந்து உபாதான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதாவது ஒரு 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 விஷயத்தை பண்ணுறதுக்கு
மூணு விதமான காரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். யூ நீட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி, யூ நீட் அ மேக்கர் அண்ட் யூ நீட் த டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. உபாதான காரணங்கிறது இந்த ரா மெட்டீரியல்ஸ், சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு மேக் சம்திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் அந்த ஸோ சீடுங்கிறது அந்த உபாதான காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு நீர் வித்து, எனக்கு நீர் சீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் உபாதான காரணமானவர் நீர் அது, அப்படிப்பட்ட உண்மை வந்து நான் விட்டுடுவேணும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறார் அவர். பெற்று ஆரம்பிக்கிட்டே சொல்கிறார், பெற்று ஹேவிங் அப்டெயின்ட் யூன்னு ஆரம்பிக்கிறார். ஹேவிங் அப்டெயின்ட் யூ அஸ் மை சேவியர், அஸ் மை ப்ரொடெக்டர் அப்படிங்கிற மாதிரி, இனி போக்குவனோ, இனிமேல் நான் விட்டுடுவேனா சுவாமின், உன்னை உன்னை தன் என் தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் தனி, ரொம்ப அழகாக வியாக்கியானத்தை இன்டர்பிரேட் பண்ணுறார். என் தனி பேருயிர்னாக்கா எனக்கு தாரகமாக இருப்பவன் நீ அப்படிங்கிற மாதிரி தான். நீ இல்லாட்டா என்ன என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூ மை எக்ஸ்ட்ராடினரி சஸ்டெய்னர் ஆஃப் மை லைஃப் பை கிவிங் மீ அ ஸ்பெஷல் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூ நாட் அவைலபிள் டு அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கு நீ வந்து நீர் இருக்கேங்கிறதுக்கு வந்து இந்த பரஜானம் கொடுத்தாரோ இல்லையோ, அந்த பரஜானம்னு ஒன்று கொடுத்துருக்கேன் சுவாமி. அதனால் வந்து எனக்கு உண்மை நான் அனுபவிச்சிருக்கேன் சுவாமி. இந்த அனுபவம் மத்திய நிறைய பேருக்கு கிடைக்காதது சுவாமி அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ மை எக்ஸ்ட்ராடினரி சஸ்டெய்னர் ஆஃப் மை லைஃப் பை கிவிங் மீ அ ஸ்பெஷல் அனுபவம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூ நாட் அவைலபிள் டு அதர்ஸ். அதனால் அந்த மீனிங் தான் உன்னை என் தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னை நான் விட்டுடுவேனா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். உற்ற இரு வினையா, ரெண்டு விதமான வினைகள், ரெண்டு விதமான கர்மாக்கள். ஸோ த டூ கர்மாஸ் உற்றனாக தோஸ் தட் அக்ரூ அப்படிங்கிற மாதிரி, தோட் தட் தோஸ் தட் அக்யூமுலேட் அப்படிங்கிற மாதிரி. ஜென்ரலி வந்து பாபம்ங்கிறது வந்து இந்த அயன் ஷாக்கிள்ஸ்னு சொல்லுவா, புண்ணியங்கள்ங்கிறது கோல்டன் ஷாக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது ரெண்டுமே வந்து கழிச்சு விட்டால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதுக்காக நீங்கள் பயப்படக்கூடாது. ஓ சுவாமி, நன்மையிலேருந்து புண்ணியமே பண்ண போகிறதில்ல சுவாமி, ஐ டோன்ட் வாண்ட் டு பி டினைட் மோக்ஷம் பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டன் ஷாக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. என்னக்கா நம்ம வந்து வி நெவர் கெட் டு தட் ஸ்டேட் வேர் வி ஹாவ் எனி கோல்டன் ஷாக்கிள் ரிமைனிங், புண்ணியம் ரிமைனிங், அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று வந்து நமக்கு இந்த சாத்வீக தியாகம்னு ஒன்று இருக்குது. நான் பண்ணுற எல்லா இதுகளுக்கும் வர்ற பலன்கள்லாம் அவனுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு சொன்னாக்க புண்ணியங்கள்லாம் கூட அவனுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் அந்த சாத்வீக தியாகம் பண்ணி நம்ம லெட்ஸ் டூ புண்ணியம்ஸ், லெட்ஸ் டூ த சாத்வீக தியாகம் ஸோ தட் ஹீ கெட்ஸ் ஆல் த புண்ணியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பண்ணலாம். அது உற்ற இருவினையாய் நீ தான், அந்த ரெண்டு கர்மாக்களுக்கும் நிர்வாகன் நீர் தான். உயிராய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, உயிராய்னாக்கா அந்த கர்மா வசப்பட்ட ஆத்மா இருக்கே அந்த ஆத்மாவுக்கு நீர் தான் நிர்வாகன்னு. பார்த்தாலும் நிறைய உபனிஷதி க்ரோத்ஸை வந்து ட்ரூத்ஸை நிறைய பேக் பண்ணியிருக்காரு இவர் வந்து. ஸோ அடியன் இஸ் நாட் கோயிங் இன் டு தம் அட் கிரேட் டெப் பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி கவர்ட் தம் இன் இது உயர் வர உயர் நல உடையவன் எவன் அவன் அப்படிங்கிறதுல. ஸோ இது மெனி ஆஃப் தீஸ் வந்து இது கோ ட்ரான்ஸ் கோ டிரெக்ட்லி டு உபனிஷதிக் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி உயிராய். ஸோ இது ஆத்மா ஆத்மா கர்ம வசமான ஆத்மா, ஆத்மாவுக்கு நிர்வாகன் நீ, அப்படிப்பட்ட உன்னை நான் விட்டுடுவேனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உற்ற இருவினையாய் இந்த இரண்டு கர்மாக்களுக்கு நிர்வாகனாக இருக்கிற உன்னை நான் விடுவேனா அப்படிங்கிற மாதிரி, இனி போக்குவனோ அப்படிங்கிற மாதிரி. உயிராய் ஜீவாத்மாவுக்கு, கர்மா வசப்பட்ட ஜீவாத்மாவுக்கு நிர்வாகனாக இருக்கிற உன்னை விட்டு இனி போக்குவனோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பயன் அவையா, இந்த பண்ணுற கர்மாக்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்கணுமோ அந்த பலன்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற, டிஸ்பென்ஸ் பண்ணுறானே கொடுக்கப்பவன் அவன், அப்படி இருக்கிற இனி உன்னை இனி போக்குவனோ, உன்னை விட்டுட்டு வேணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் முற்றையும் மூ உலகம், இந்த மூணு உலகங்கள், மேல் ஹியர் திஸ் வேர்ல்ட், த அப்பர் வேர்ல்ட்ஸ், லோவர் வேர்ல்ட்ஸ், இந்த மூணு உலகங்களும் முற்ற முழுசாக பெரும் தூருவாய், பெரும் புதராக, பெரிய புஷ்ஷாக, டென்ஸ் புஷ்ஷஸாக நீ கிரியேட் பண்ணியிருக்க நீ. அதான் எங்களுக்கு ஞானத்தெல்லாம் ஞானம் கிடைக்காதபடி மறைச்சுருக்கு. அந்த புஷ்ஷஸில் வந்து தூற்றில் புக்கு, அந்த அப்படிப்பட்ட புஷ்ஷஸில் நீ போய் ஒளிஞ்சுண்டு முற்ற கறந்து ஒளித்தாய் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதுவும் அந்த முதல் பதிகத்தில் உயர் வர உயர் நிலத்தில் இந்த நிறைய வருது, இந்த கறந்துங்கிற வார்த்தை நிறைய வரும். கறந்துனாக்க ஒளிஞ்சின்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். முற்ற கறந்து ஃபுல்லி நீ ஒளிஞ்சின்னு இருக்க, முற்ற கறந்து ஒளித்தாய் அப்படிங்கிற, கண்ணுக்கே தெரியாமல் முற்ற கறந்து முழுசாக ஒளிஞ்சு நின்று ஒளித்தாய்னாக்க கண்ணுக்கே தெரியாதபடி ஆயிட்ட. என் முதல் தனி வித்தேயோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது முதல் தனி வித்தேயோங்கிறது ரெண்டு விதமான அர்த்தம் வந்து சொல்லலாம். ஒன்று வந்து அதாவது எனக்கு நீ உபாதான காரணமாக இருப்பவன் நீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து நான் வந்து ஒன்றுமே பண்ணாத இருக்க சமயத்தில், எனக்கு ஞானம்னு ஒன்றுமே பிறக்காத சமயத்தில் நீ வந்து என்னை உன் பக்கமாக இழுத்துண்டியே. ஸோ அந்த யூ டுக் தட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ், இந்த முதல் ஃபர்ஸ்ட் குட் ஆக்ட்னு சொல்கிறாளோ இல்லையோ,
சுக்ருதம். சுக்ருதம்னாக்க முதல் புண்ணியம், முதல் நல்ல வேலை. அதை ஆக்ஷனை பண்ணவர் நீரவர், நீர்தான். அதனால் அப்படி பண்ணினவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் முதல் தனி வித்தேயோ அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்டவனே, இப்படிப்பட்டு இருக்கிற ஒன்றை வந்து நான் வந்து ஐ ஹவ் நவ் அப்டெயின்ட் யூ அஸ் மை சேவியர், இனிமேல் நான் உன்னை விட்டுட முடியுமா சுவாமி அப்படின்னு. ஸோ எம்பெருமானுடைய பரத்துவம் எப்படி சொல்கிறார், உன்னை என் தனிப்பேரு உயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். எனக்கு நீ அந்த பரஞானம் கொடுத்துட்ட, அதனால் வந்து இனிமேல் அதுவும் மற்றவாளு கொடுக்காதது, அதனால் வந்து ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. இப்போ வந்து அப்புறம் பரத்துவத்தை ரகசியாக சொல்கிறார், நீ தான் ரெண்டு கர்மாக்கள் நிர்வகிக்கிறவன், நீ ஜீவாத்மாவை நிர்வகிக்கிறவன், நீ கர்மாக்களுக்கு ஏற்ற பலனை டிஸ்பென்ஸ் பண்ணுறவன், நீ தான் உலகங்கள் எல்லாம் படைத்தாய், அது படைக்கிறச்சேயே பெரிய புதர்கள் இருக்கிற மாதிரி படைத்தாய், புஷஸ் இருக்கிற மாதிரி படைத்தாய், அதுக்குள்ளே ஸோ அது ஞானத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நீ ஒளிஞ்சின்னு வந்து யூ மேட் யுவர் செல்ஃப் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்க. நீ அப்படி பண்ண நீ வந்து முதல் தனி வித்தேயோ, நீ தான் வந்து என்னை உங்கள்கிட்ட முதல்ல ட்ரா பண்ணிட்ட, ஆர் யூ ஆர் தி ஆதி மூலம் அப்படிங்கிற மாதிரி, நீ தான் எனக்கு ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்டவன் நீ, அதனால் ஒன்றை நான் விட்டுட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ மிகவும் விசஜாதியனாயிருந்த எனக்கு, சஜாத்தியன்னாக்கா ஆஃப் த சேம் கைண்ட் அர்த்தம், விசஜாத்தியன்னாக்கா என்ன ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி, மிகவும் விசஜாத்தியனாயிருந்த எனக்கு, அதாவது ஐ வாஸ் நாட் ஈவன் என்க்ளைன் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி, எனக்கு மிகவும் தாரகனான உன்னை பெற்று வைத்து இனி விடுவேணோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ எனக்கு தாரகன் நீ வந்து உன்னை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி, உயிரை விட்டு உடல் தரிக்கவற்றோ என்கிறார். ஸோ உயிர் இல்லாமல் வெறும் சரீரம் மாத்திரம் எங்கேயாவது இருக்குமா சுவாமி, அதே மாதிரி தான் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உற்ற இருவினையாய் புண்ணிய பாபங்களாகிற கர்மங்கள் நீ இட்ட வழக்கன்றோ, நீ தானே அதை கிரியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது யூ எஸ்டாப்ளிஷ் த ரூல்ஸ் அரவுண்ட் த புண்ணியம்ஸ் அண்ட் பாபம்ஸ் அப்படிங்கிற மாதிரி, தரு துயரம் தருபவன் நீதானே அப்படிங்கிற மாதிரி, கஷ்டங்கள்லாம் அதாவது பார்த்தேன்னா குலசேகர பெருமாள் வந்து சொல்லியிருக்காரோ இல்லையோ, தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை அப்படின்னு சொல்கிறார். சுவாமி எனக்கு வர்ற கஷ்டங்களை வந்து நீ தடுக்காட்டாலும் நான் எனக்கு ஒன்றை விட்டால் ஒத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தவர் வந்து எனக்கு வர்ற கஷ்டங்கள்னு சொல்லலை, எனக்கு நீர் கொடுக்குற கஷ்டங்களை நீர் தடுக்காட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நீர் கொடுக்குற கஷ்டங்கள், நீர் தரும் துயரம் அப்படிங்கிற மாதிரி, நீர் எனக்கு கொடுக்குற கஷ்டங்களை நீர் தடுக்காட்டாலும் எனக்கு உம்மை விட்டால் வழியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னக்கா அந்த கஷ்டங்களை கொடுக்குறதும் அவன் தான், என்னாக்கா கர்மாக்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்குறவன் அவன் தானே, அதுதான் சொல்கிறார். தரு துயரம் தருபவன் நீதானே. அது மாதிரி இருள் சேர் இருவினையை, ச திருக்குறளில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வருது இல்லையா, அந்த இருள் சேர் அந்த டார்க், இந்த ரெண்டு வினைகள் அந்த கர்மாக்கள், ரெண்டு கர்மாக்கள் இருக்கே அது வந்து டார்க் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இருள் சேர் இருவினையை சேர்ப்பவனும் நீ, கடுவினையர் இருவினையும் கடிபவனும் நீ, அதாவது ரெண்டு வினைகள் வந்து உண்டாக்கினவனும் நீ வந்து, யூ ஆர் த ஒன் ஹூ காஸ் தெம் டு அக்ரூ டு ஜீவாத்மாஸ், அதுகளெல்லாம் போக்க வைக்கிறவனும் நீ. இந்த அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறாரோ இல்லையோ, இந்த கடுவினையர் இருவினையும் இருவினையும் கடிபவனும் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது வந்து கண்ணன் அடியணையமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு அப்படின்னு திருவேங்கட மலையினுடைய அதனுடைய வைபவத்தை சொல்கிறச்சே அந்த சொல்கிறார் அவர். கடுவினையர் இருவினையும் கடிபவனும் நீ, அதாவது இரண்டு வினைகளை போக்குறவனும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அதனால் நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, உயிராய் இந்த கர்மங்களை அனுஷ்டிப்பவர்களான சேத்தனர்களும் நீ, உன்னுடைய நீ தானே, நீ இட்ட வழக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பயனாவையாய் கர்மபலன் உன்னையொழிய சித்திக்கும் என்றிருந்தேனோ என்கை, அதாவது நான் என்ன சொன்னால் சுவாமி, ஐ வாஸ் நாட் அண்டர் த ராங் இம்ப்ரெஷன் தட் சரி இவனுக்கும் கர்மபலனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினச்சிட்டு இருந்தேனா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. இப்பொழுது இவெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னாக்கா, என் தம்மிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்க நியாயம் இல்லை என்கைக்காக, சுவாமி எங்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை சுவாமி, அதனால் நீ தான் இது ஹெல்ப் பண்ணணும் சுவாமி, நான் நெவர் தாட் தட் ஐ வாஸ் அ சுவாதந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் நியூ தட் யூ ஆர் தி த ஒன் ஹூ கிவ்ஸ் மீ எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ தம்மிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்க நியாயம் இல்லை என்கைக்காக, முற்றையும் மூவுலகும் பெருந்தூரா, இந்த மூவுலகங்களும் ஆகிற இந்த சம்சாரம் புதர் போன்றது, இந்த புதர் பெரிய புஷ் இருக்கே அதை நீ உண்டாக்கினவனும் நீயே,
உண்மையை மறைக்கும் புதர் அல்லவா அது. எனக்கு ஞானத்தை வந்து விபரீத ஞானத்தை கொடுக்கற புதர்கள் இல்லையா அது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் யூ கேன் சி கிளியர்லி. அதனால வந்து இங்கே பின்னாடி ஒரு ஒரு மிருகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இல்லை அங்கே நான் ஒன்றுமே இருக்கா நினச்சிருந்தாக்கா தட் மே பி ராங் இன்ஃபர்மேஷன் அண்ட் யட் யூ கெட் தட் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் அது அந்த புதர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் சொல்கிறார், இந்த இதை உண்டாக்கினவனும் நீயே, உண்மையை மறைக்கும் புதர் அல்லவா அதுன்னு சதுஸ்லோகிலேருந்து அடியன் இஸ் கிவிங் சம் எக்ஸாம்பிள். சரி, சதுஸ்லோகில வந்து சொல்கிறார் இல்லையா, காந்தஸ்தே புருஷோத்த பணிபதிகி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தாயாரை பத்தி, பிராட்டி பெரிய பிராட்டியை பத்தி ஆரம்பிக்கிறச்சே தாயாரை பத்தி சொல்றாரு. தாயாரே, தாயே நீ வந்து உனக்கு வந்து இந்த ஆதிசேஷன் வந்து உனக்கு பெரிய, அவனும் ஒரு உனக்கு பணிவிடை செய்கிறவன், சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ, அதே மாதிரி கருடனும் உனக்கு பணி செய்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்கப்புறம் யவனிகா, யவனிகா திரை, திரைன்னு சொல்றார் அவர். மாயா ஜகன் மோகினியே, இந்த உலகம்ங்கிறது மாயா இருக்கே, இந்த பிரகிருதி இருக்கே, அது வந்து சுவாமி ஜெகன் மோகினி யவனிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து உண்மையை மறைக்கிற, அதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, நம்மளை மயக்குகின்ற, தப்பு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளை மயக்குகின்ற திரை அது அப்படிங்கிற மாதிரி. என்ன, பிகாஸ் இட் ஹைட்ஸ் வாட் இஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யவனிக்கா அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து சுவாமி சொல்கிறார், அது உன்னுடைய வெயில் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த யவனிக்கா மாயா ஜெகன் மோகினின்னு சதுஸ்லோகியில் சொல்லியிருக்காரு ஆள வந்தார், அதே தான் அது, தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் திஸ் புதர் இஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து சுவாமி பகவத் ராமானுஜரும் சரணாகதி கதியத்தில் சொல்கிறார் ஒல்லியோ, அதை வந்து பிரகிருதியை பற்றி சொல்கிறார் சுவாமி. இந்த பிரகிருதி இருக்கே அது வந்து தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது சுவாமி, அதனால் அது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை தாண்டதே கஷ்டமாக இருக்குது, அதை நீ தான் கிரியேட் பண்ணியிருக்க, அதை நீ தான் அதை தாண்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. என்ன சொல்கிறேன், பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், அந்த பிரகிருதிங்கிறது வந்து வந்து இந்த புதர் வந்து அது வந்து இட் ஹைட்ஸ் தி பகவத் ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் அப்படிங்கிற மாதிரி அதை அதை ஹைட் பண்ணுறது சுவாமி. விபரீத ஞான ஜனனே, விபரீதமான ஞானத்தை கொடுக்கறது சுவாமி அதுன்னு சொல்ல சொல்றார். ஸ்வவிஷயாயாஷ போக்ய புத்தேர் ஜனனே, அதாவது என்ன கிரியேட், அதாவது கிரியேட்ஸ் அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் தட் பிரகிருதி தான் வந்து ரியல் போக்யம், அந்த பிரகிருதியில் தான் அந்த சென்சரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கிவ் ப்ளஷர், அதுதான் ட்ரூ போகியம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான இம்ப்ரெஷன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. தேஹேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேன சாவஸ்திதாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, தைவீம், நீ தான் கிரியேட் பண்ண, திஸ் இஸ் டிவைன், அதாவது இஸ் கிரியேட்டட் பை யூ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். குணமயம் மாயாம் அண்ட் இது வந்து குணமயம் மாயாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மூணு விதமான இந்த குணங்கள் நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தைவீம்னு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னாக்க, பகவத்கீதையில் கிருஷ்ணனே சொல்கிறான், தைவி ஏஷா குணமயீம் மம மாயா துரத்யயா, இந்த தைவி இந்த டிவைன் இது இருக்கே, இது குணமயி, இது குணங்கள் ஃபில்டு, இது வந்து மம மாயா, என் நான் கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மாயங்கள் நிறைஞ்சது துரத்தியா, அதை தாண்டது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்படி பார்த்தா சொல்கிறார், அது அதுதான் பகவத் ராமானுஜரும் சொல்கிறார் அவர். இந்த த்ரீ குணங்கள், இந்த சத்வகுணம் ராஜச குணம் தாமச குணம் ஃபில்டு பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தாசபூதக, அதனால ஐ எம் யுவர் சர்வெண்ட், இவ்வளவு இருக்குது இந்த பிரகிருதி வந்து ரொம்ப மோசமானது சுவாமி, இதை கடக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு அதனால் நான் உங்கள் முகக்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தாசபூதக அடியன் யூஸ் யுவர் சர்வெண்ட் சரணாகதோஸ்மி, உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன் சுவாமி. தவாஸ்மி தாசக, உம்முடைய தாசன் சுவாமி, உம்முடைய கைங்கரியம்ஸ் நான் தான் பண்ண போகிறேன், மை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மை கைங்கரியம்ஸ் ஆர் ஃபார் யூன்னு சொல்கிறார். இதி வக்தாரம் மாம் தாரய, இப்படிப்பட்ட பிரகிருத்தியை நான் கடக்கிறதுக்கு எனக்கு நீ தான் இது உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை சொல்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறார், இந்த என்ன உலகம் வந்து மூன்று முற்றையும் மூ உலகம் பெரும் தூராய், பெரிய புஷஸாக இருக்குது சுவாமி, இதுலேருந்து விடுபடுறது
இருக்கிறது கஷ்டம், அதனால் உம்மோட ஹெல்ப் தான் வேணும் சுவாமி, அதனால் நீர் என்னை அபேண்டன் பண்ண முடியாது சுவாமி அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறாரு. இங்கே புதராக இருக்கின்ற சம்சார நிலமெங்கும் வியாபித்து ஒருவரும் அறியாதபடி நின்றாய். இதா முற்றை மூ உலகம் பெரும் தூர் ஆய் புஷஸாக படைச்சிட்டு தூற்றில் புக்கு அந்த புஷஸ்குள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுண்டு முற்றக்கறந்து ஒழித்தா எல்லாத்துக்கும் எக்கச்சக்க ஒளிஞ்சு நின்று கண்ணுக்கே தெரியாதபடி இருக்கேன்னு சொல்கிறது இல்லையா. அது வந்து உயர்வர உயர்நிலம் அதுலேயும் சொல்கிறாரோ இல்லையோ, திட விசும்பு எரிவெளி நீர்நிலம் இவைமிசை இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நீதான், அது மாத்திரம் இல்லை இவைமிசை படர்பொருள் முழுவதுமா எவ்ரி திங் தட் இஸ் பில்ட் அப் ஃப்ரம் இட் இஸ் ஆல்சோ யூ. அவை எவை தூரம் அது எல்லாத்துலேயும் உடல் மிசை உயிர் என எப்படி சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கோ அது மாதிரி கறந்து எங்கும் பறந்துள்ளன் ஒளிஞ்சின்னு இருக்க நீ எல்லாத்துக்குள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கறந்து எங்கும் பறந்துள்ளன் சுடர்மிகு சுருதியுள் வேதங்களில் இருக்க நீ, இதே ஸ்ப்ளெண்டாக இருக்க நீ, தேஜஸோடு இருக்க நீ, இவை உண்ட சுரனே பிரளய காலத்தில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு கடவுளும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை தான் சொல்கிறார், இந்த கறந்து எங்கும் பறந்துள்ளன் அங்கே வந்திருக்கே அதுதான் முற்ற கறந்து ஒழித்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாதிரி எனக்கு பிரதம சுக்கிருதமானவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், எனக்கு முதல் புண்ணியமே நீதான், எனக்கு முதல் புண்ணியமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் என்றபடி நானாக ஓரடி வந்திலேன் அப்படிங்கிற மாதிரி, அதான் நான் ஒன்றுமே பண்ணல நீ தான் வந்து என்னை வந்து உன் பக்கம் இழுத்துன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முதலே பிடித்து கிருஷி பண்ணினவன் நீயே என்றோ, கிருஷினாக்க விவசாயம் பண்ணுறது, ஒரு பேரன் லேண்டு நீ தானே கல்டிவேட் பண்ணே சுவாமி, அடியன் வாஸ் தட் பேரன் லேண்ட், நீ தான் கிரியேட் இது கல்டிவேட் பண்ணி என்னை வந்து ஒரு நல்ல ஒரு சம் ப்ரொடக்டிவ் லேண்டாக கன்வெர்ட் பண்ணீர் நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஆக இவ்வளவு ஹேதுக்களால் இவ்வளவு நிறைய காரணங்கள் இருக்குது, வாய் ஐ ஷுட் ஹேங் ஆன் டு யூ, வாய் த ஐ ஷுட் ஆல்வேஸ் பி வித் யூ அப்படிங்கிறதுனால, அதனால் வந்து நீர் வந்து எனக்கு அழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏதுக்களாலே உன்னை இனி போக்குவனோ என்றார் ஆயிற்று. ஸோ தர் சோ மெனி ரீசன்ஸ் டு ஹேங் ஆன் டு யூ, வை வுட் ஐ லெட் யூ கோ சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இது இதை வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இதை வந்து முண்டக உபநிஷத்தில் வந்து ஆங்கீரச ரிஷி ரிஷி வந்து சௌனகர் ரிஷி கிட்ட சொல்கிறச்சே வந்து இதுதான் சொல்கிறார், நீ நித்தியம் நித்தியம் விபும் சர்வகதம் என்பதே இரண்டடிகளால் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹரி ஓம் தத்ரேஷ்யம் எத், அதாவது எது வந்து பார்க்க முடியாததோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே. எத் அதத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் எதோ கிரகிக்க முடியாதது, கோத்திரம் கோத்திரம் இல்லாதது அதாவது ஆரிஜினே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி, ஹரி ஓம் யத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம், அகோத்திரம் இல்லாதது காரணம் இல்லாதது அதாவது இட் டசன்ட் ஹாவ் எனி ஆரிஜின் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரது. அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவதுக்கு இட் ஹஸ் நோ ப்ராப்பர்ட்டிஸ், இட் ஹஸ் நெய்தர் ஐ நார் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது எம்பெருமானுடைய ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணிட்டே போகிறாரோ இல்லையோ அதுதான் சொல்கிறார் அவர். அதில் நித்தியம் விபும் சர்வகதம், நித்தியம்னாக்க எட்டர்னல் அப்படிங்கிறது, விபுங்கிறது விபுங்கிறனாக்க அவனது சம்ஸ்கிருதத்தை ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவான், விபும்னு ஒன்று அணுங்கிறது ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி, விபுங்கிறது வந்து கிட்ட எல்லா இடத்துலையும் எல்லா மேனிஃபெஸ்டிங் எவ்ரிவேர் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளது விபும் அப்படிங்கிறது. ஸோ பரமாத்மா இஸ் த ஒன்லி திங் ஹூ இஸ் விபும் அப்படிங்கிற மாதிரி, நம்மளாம் ஜீவாத்மாக்களான் நம்மளாம் அணு அப்படிங்கிற மாதிரி, வி ஆர் கன்ஃபைன்ட் டு அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி, அவன் வந்து இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ், இஸ் எவ்ரிவேருங்கிற அர்த்தத்தில். ஸோ நித்தியம் விபும் சர்வகதம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியானது. அதே மாதிரி சுசூக்ஷ்மம் யத் பூத யோனியம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சூக்ஷ்மமானவன் அவன், எல்லா பூதங்களுக்கும் அவன் தான் பிறப்பிடம் அப்படிங்கிற மாதிரி, யத் பூத யோனியம் அப்படிங்கிற மாதிரி, அப்படி இந்த முண்டக உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது தான் நான் வந்து இந்த அடிகளில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா இந்த பாட்டில் சொற்கள், அதாவது இது வந்து நம்ம திரும்பவும் வந்து இஃப் யூ டூ இட் த சேம் வே வி டிட் தி வெரி ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி பதிகம் விச் இஸ் அவர் உயர் வர உயர் நிலம், தென் யூ வில் சி ஹவு க்ளோஸ்லி இட் கரஸ்பான்ஸ் டு தி உபநிஷத்துக்கு சேயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் அடியன் இஸ் டேக்கிங் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் கிராண்டட். அந்த பட் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, பாட்டில் சொற்கள் இந்த இந்த பாசுரத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து உபநிஷத்தில் இருக்கிற வாக்கியங்கள், பிரம்மசூத்திர வியாக்கியானங்கள் அவைகளின் கருத்தை உட்கொண்டு தோன்றி இருப்பதால்
ஸோ இது வந்து தே ஆர் தே ரிஃப்ளெக்ட் தி உபனிஷதிக் தாட்ஸ். அதே மாதிரி பிரம்மசூத்திரத்தில் வியாக்கியானம், ஸ்ரீபாஷ்யம், அந்த மாதிரியான வியாக்கியானங்களில் உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கொள்ள குறைவில் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், விஷயம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதை இவர்கள் கருத்தை கொண்டு தோன்றியிருப்பதால் கொள்ள குறைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸ்ரீராமன் சொல்லியிருக்கான், நத்யஜெயம் கதஞ்சன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது வந்து விபீஷண சரணாகதி போது எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறாரோ இல்லையோ, அந்த விபீஷணனுடைய சரணாகதி அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் தங்களோட ஒப்பீனியன் சொன்னி முடிச்ச அப்புறம் ஸ்ரீராமன் தன்னுடைய ஒப்பீனியன் சொல்றச்சே, மித்ரபாவேன சம்பிராப்தம், ஒரு நட் ஒத்தன் வந்து ஒரு நட்போட நட்புங்கிற பாவத்தோடு என்கிட்ட வந்தான்னாக்க, நத்யஜெயம் கதஞ்சனக, அவனை ஒருபோதும் நான் விட்டுடம தூக்கி எறிஞ்சிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தோஷோ யதியபி தஸ்யம் ஸ்யாத், எவ்வளோ தோஷம் அவங்ககிட்ட இருந்தாலும் சரி, சதாம் ஏதகரிதம், அவன் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அண்ட் தட் நல்ல மனுஷன் ஞானிகள் வந்து அதுதான் சரியானதுன்னு சொல்லுவா. தட் அக்செப்டன்ஸ் இஸ் இர்ரிப்ரோச்சபிள் இன் தி ஐஸ் ஆஃப் குட் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீராமன் சொல்லியிருக்கான், நத்யஜெயம் கதஞ்சனன்னு சொல்லியிருக்கானே, நீ தானே சொல்லியிருக்கே சுவாமி, அதனால் அப்படி சொன்ன நீர் வந்து என்னை தூக்கி எறிஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம். செல்லா காசை தூக்கி கடாசுவது போலே, அதாவது காயின் அது வந்து விச் இஸ் நாட் யூஸபிள் எனிமோர், அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாளோ இல்லையோ, அதை போல் கடாசுவது போலே. இப்போ நம்ம வந்து இப்போ கெனேடியன் குவார்ட்டர் நம்ம கையில் வந்து நான் தூக்கி தூர போட்டுடுறோம், ஏன்னா இங்கே உத்தரம் வாங்க மாட்டேங்கிற கெனேடியன் குவார்ட்டர். அது மாதிரி செல்லா காசை தூக்கி கடாசுவது போல என்னை உதறி தள்ளுகிறாயே, என்னை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயின்னு சுவாமி, ஆனால் விடுவேனா, உன்னை பிரிந்தால் தரிக்க முடியாது, எப்படி விடுவேன், பரம பக்தி ஸ்டேட்டில் இருக்கேன் சுவாமி, உம்மை விட்டால் அடியினால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நான் எப்படி விடுவேன் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழகாக முடிக்கிறார். இந்த மூணே மூணு பாசுரங்கள் இருக்குது, 9, 10, 11, அதோட இந்த பதிகம் முடிஞ்சிடும், அதை அடுத்த தரம் பார்க்கலாம். நம்ம நீங்கள் பொறுமையாக கேட்டுருந்ததற்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர், உம் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.